பாடி துதிப்போ இந்த
ராப்பகளோய் விண்டு பாடி துதி போ, ராப்பகளோய் விண்டு பாடி துதி போ, இன்பத்தினாமோ ராஜனுடனே, ராப்பகளோய் விண்டு பாடி துதி போ, ராப்பகளோய் விண்டு பாடி துதி. ஸ்தோத்ரம் பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரகதா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். Holy One of Israel is very great in our midst. முடிந்தவர்கள் எல்லாரும் உலகாலிருந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who can, let us be on our knees, lift up our hands, let's praise God. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, 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 ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். In all of the past years our God had been with us. கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். His great grace bestowed, let's praise God. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். நாம் அறிந்திருக்கிறது போல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வேகமாய் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. As we all know, fastly approaching this earth is a night where no man can work. அதுதான் உபத்திரவ காலம் என்றும் அந்திகிறிஸ்துடைய காலம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். And we will know that is the tribulation period, the period of the antichrist. அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு இந்த தந்திருக்கிறார். And even before that the Lord has given us this to publish the great name of our God. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Our God has promised in all the places where they record my name, I will be there in their midst. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா நிறைவோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருள் இருக்கிறபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Yes, in order to bless us, our God with all fullness, who filleth all in all, has come into our midst. Let's praise God. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Our God whom we worship has a name far above all other names. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். A God who has conquered everything. அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். God who is exalted far above all heavens. பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசமண்ணும்படி இந்த வேளையில் அவர் நம்மத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறார். He is come this seeking us that he might dwell among those who have a contrite heart. அந்த பெரிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தோடு சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That great God with his great name and power and authority is coming now, let's praise God. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம்,
ஸ்தோத்ரம் தோத்ரம் 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 ஸ்தோத்ரம் தோத்ரம் 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 ஸ்தோத்ரம் தோத்ரம் 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 தோத்ரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை நமத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். And especially God's reign should be seen in fullness in every aspect. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Surrendering into the hands of God, let's all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற தேவன் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடியினால் கத்தாவே, எங்களுடைய முழு நாங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். கூட்டம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக வேண்டுக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு பகுதியிலேயும் உடைய நிறைவான ஆளுகை இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களே. ஆமென். ஆண்டவரே, எல்லா சத்துருடைய வல்லமைகளும் சிதறுண்டு போகும்படி எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில வல்லமையோடு எழுந்தருளே. முழு கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உடைய நாம மாத்திர எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should undertake for our songs. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Voice of salvation is in the tabernacle of righteous. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கம்பீர சத்தத்தோடு பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். All the people of God with a voice of shout to should sing and praises unto God. பாடும்போது ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, every one of our souls should shout and joy. பாட்டின் பகுதியெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்த எல்லா ஜனங்களையும் ஆவிக்குள்ளாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். God may undertake for the service of song and bring everyone into the spirit. Let us all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட எங்களுடைய ஆத்மாக்களும் கம்பீரித்து மகிழும்படி எல்லாருடைய இருதயங்களையும் நன்றியினால் நிரப்போரும் வேண்டுக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் பாடி பாடி மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரித்து ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம். நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே எல்லா அஸ்திய ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவிகளும் சாத்தானுடைய அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஷபாலாயில எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்ரம். உமக்கு ஸ்தோத்ரம். உமக்கு ஸ்தோத்ரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். இந்த இடமெல்லாம் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் ஒருபடப்பட்டு பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of our God that any should perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone should be saved. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone come to the knowledge of the truth. தேசம் சாலமாக இருக்கிறது. திரளான ஜனங்கள் காணப்படுகிறார். Land is vast and there are multitudes of people. பக்தியுள்ள தெய்வத்தை தேடுகிற எந்த மதத்தில் உள்ள ஜனங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்தித்துக் கொண்டு வர முடியாது. நாம் ஜெபம் பண்ணுவோம். People belonging to whichever religion, if they are godly, that the Lord might bring them to this place. Let us all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம். ஒருவரு கெட்டு போக கூடாது என்று அவர் ஆண்டவரே, எல்லாருடைய பாவங்களையும் நீர் சுமந்து தீர்த்த தெய்வம்.
எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், ஆண்டவரே இதை அனுபவிக்க முடியாத இந்த தேசத்தினுடைய ஜனங்களுடைய கண்களை திறக்கவோ என்று வேண்டுக் கொள்கிறோம். திரளான ஜனங்கள், பக்தியுள்ளவர்கள், உண்மை தேடுகிறவர்கள், உண்மையுள்ளவர்கள், ஆண்டவர் எல்லாரையும் நீர் வேறு விரித்து கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஆகாகு ஜனத்தோடு நீர் பேச வேணுமே, அவருடைய ஆவியை ஏவ வேணுமே. ஆமென். ஆண்டவரே, எல்லா நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த இடத்தில் தேடி வரும்படியாக ஜனங்களை உபக்கமாக நீர் இழுக்கவோ என்று வேண்டுக் கொள்கிறோம். நாங்கள் நிறைக்கிறதற்கும் வேண்டுக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்களுடைய ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை இந்த நாட்களிலே சந்தித்து இந்த கடைசி நாட்களில் நீர் வேறு விரித்து கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாரத்தின் எல்லையும் சாலமாக்கு என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு சாலமான கூடாரத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் சீவனுக்கீடாக ஜனங்களை தருவேன் என்று சொன்னீரே. ஜனங்களை தாரும், திரளான ஜனங்களை கொண்டு வாரும், இந்த இடங்களை நிரப்புவீராக. ஓ ஜீசஸ், தடைகளை நீக்க முடிய வேண்டிக் கொள்கிறோம். கத்தாவே, உடைய கரத்துல தருகிறோம். நீர் பொறுப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமப்படுத்தும். நீர் கொண்டு வந்த திரளான ஜனங்களை எங்களுடைய விசுவாச கண்ணால் காண்கிறோம் ஆண்டவரே. ஆவியில நிறைந்து ஆராதிக்கும் போது ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். Even as we worship being filled in the spirit, the Lord should come on deliverance among the people. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். People needs be free from the power of sin. வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். People should be free from the power of sickness. பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Should be delivered from the power of backsliding. பல வகையான பிரச்சனைகளோடு வருகிற ஜனங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். People coming with a variety of problems, they should be filled with the spirit and receive deliverance. எல்லா விடுதலையையும் ஜனத்துக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். That the Lord might command all deliverance to the people. Let's all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவர் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யார் யாருக்கு விடுதலை தேவையோ எல்லா விடுதலைகளை நீர் கொடுக்க முடியாத நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவராயில் கட்டுகளோடு திரும்ப கூடாது. எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு ஜனங்கள் திரும்பி செல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. அனுபடுகிறாள் கர்த்தாவே, தேவ ஆவியானவர் சகல விடுதலையையும் ஜனத்துக்கு கட்டளையிடுபடியாக வேண்டுக் கொள்கிறோம். விடுதலையோடு ஜனங்களுமே ஆராதிக்கட்டும், தொழுது கொள்ளட்டும், விடுதலையோடு உமை மகிமப்படுத்தட்டும். ஆண்டவரே, கடந்து செல்லும் போது விடுதலையோடு எல்லா விதத்திலேயும் சுயாதீனமாய் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படி ஜனங்களை சந்திப்பீராக. உடைய கரத்திலே தருகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கத்தரபடியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கர்த்தர் தர வேண்டும். God should raise up good testimony. ஜனங்களோடு கர்த்தர் பேச வேண்டும். God should speak to his people. பரலோகத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். Send his word from heaven. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். And words needed for everyone should proceed. தூது கொடுக்கிற தன்னுடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். His saint who delivers the message, the Lord should take him in his hand and use him. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I will break nations through thee. ஒவ்வொரு வார்த்தையும் சகல துஷ்ட வல்லமைகளை நொறுக்கி ஜனத்துக்கு விடுதலையையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும். Every word of God should break in pieces the evil forces and bring deliverance to the people. நல்ல சாட்சிக்காய், நல்ல தூதுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். For the good testimony and good message, let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை தந்து ஜனத்தை நீ பக்தி விருத்திக்குள்ளாக்க வேணும், உயிர்ப்பிக்க வேணும். நல்ல தூதுகளை தந்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களை தொட்டு
உம்முடைய வார்த்தையில் நாள் உம்மக்கு இழுத்துக்கொள்ள முடியாக நாங்கள் வேண்டிக்கொள்ளுகிறோம். உம்முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எடுக்க வேணுமே ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக நீர் எடுத்து பாவிக்க வேணுமே. சகல துஷ்ட வல்லமைகளும் நொறுக்கப்பட வேணுமே ஆமென் ஆண்டவரே. உம்முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முக்கு ஸ்தோத்திரம். சனங்கள் விடுதலையாக்கப்பட வேணுமே. உம்மை துதிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே. அன்றைக்கு சிங்கத்தின் வாயில் இருந்தும் கரடியின் வாயில் இருந்தும் கோலியாத்தருடைய கையில் இருந்தும் ஜனத்தை விடுதலை ஆக்கினது போல எல்லா துஷ்ட வல்லமையிலிருந்து ஜனத்தை விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்கு ஏற்றமுடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமம் படட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The word of God, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தவறான பிழையான உபதேசங்களினால் சிக்குண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இந்த தேசத்துல உண்டு. There are multitudes of people in the land who are entangled in false and erroneous teachings. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் உண்மையுள்ள ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். In these last days, the Lord should set free all such faithful people. அப்படிப்பட்ட எல்லாருடைய விடுதலைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the deliverance of such people, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தர வேண்டும். The Lord should send a great spiritual revival in that land. இவ்வளவு திரளான ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி அநேகர் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். There should be a great revival among the people of the land and many should come into this experience. ஆசீர்வாதங்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The blessings of, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our God is a God who heareth our prayers. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். God who works more abundantly than we can ask or think. அப்படியே செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do accordingly, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். The name of our God alone should be exalted and glorified. அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவாக நீதியின் ராஜாவாக சகலவற்றையும் ஜெயித்தவராக பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக நீர் எங்கள் மத்தியிலே எல்லா நிறைவோடு எழுந்தருளி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய ராஜரீகம் எங்கள் மத்தியிலே விளங்க போகிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. To begin our time of worship, we will sing Tamil hymn. தமிழ் பாட்டு பாடி நம்முடைய ஆராதனை நேரத்தை நாம் துவங்குவோம். என்ன
See you now.
பேசும் நேசர் உன் கிருபையின் ஊற்றல் சகாயம் நல்குமே கண்மலை singing Malayalam hymn. Give me
நாம் என்னும் முன்பில் வைக்கையா மோதித்து மனசுமான நெச்சிடும் கத்தனே நாம் என்னும் முன்பில் வைக்கையா ஹதய மோதித்து மனசுமான நெச்சிடும் வலது பாடினா உள்ளதா புழுகிறாரே நாம் புரட்சு நின்றா வலது பாதிதா
continue by singing Tamil hymn. தொடர்ந்து தமிழ் பாடல் இவனலை பாடுவோம். ஆதிய போஸ்தல நாட்களை போல் தேவா மீதி நீ மீதி நெல்லும் ஆதிய போஸ்தல நாட்களை போல் தேவா மீதி நீ மீதி நெல்லும் மாயும் நீரும் மாயலாம் ஆகவே தோரும்
Yeah.
The Lord is leading you, is all preparing you for that, to become like Him. கர்த்தர் உங்களை நடத்துகிறதான ஒவ்வொரு பாதையும் நீங்கள் அவரை போல மாறும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்துகிற பாதையாயிருக்கிறது. Oh, that is why the word of God says, all things work together for good to them that love God. அதனால் தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, நீங்கள் இயேசுவை போல மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை கொண்டு போகிற ஒவ்வொரு பாதையும் உங்களை இயேசுவை போல் மாற்றுவதற்காகவே என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். If you will believe, the Lord is giving you fresh grace to go through any path for His name's sake. நீங்கள் அதை விசுவாசித்தால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் எந்த பாதையும் கடந்து போகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு புதிய கிருபையை கொடுக்கிறார். He is going to make you more like Him. அவரை போல அதிகமாய் அவர் உங்களை மாற்றுவார். Very soon we are going to see Jesus. சீக்கிரத்திலே நாம் இயேசுவை காண போகிறோம். Oh, receive the grace of God. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ சகலமும் நன்மை கை செய்துவீ, சந்தோஷமாய் வந்த நடிகளை தொடருவே. Right now the Lord is giving us grace to help from the throne of grace. இப்பொழுதே கர்த்தருடைய
கிருபையின் சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடிய கிருபையை அனுப்பி கொண்டிருக்கிறார். The Lord is sending us help from the sanctuary. கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். Oh yes, even now the Lord is arising to fight all your battles. இப்பொழுது தானே உங்களுடைய எல்லா யுத்தங்களையும் செய்யும்படியாக தேவன் எழுந்தருளுகிறார். When God arises, கர்த்தர் எழுந்தருளும் போது all the enemies will be scattered. எல்லா சத்துருக்களும் சிதறந்து போவார்கள். He is arising with his grace. அவர் தம்முடைய கிருபையோடு எழுந்தருளுகிறார். He is coming with his grace. அவர் தம்முடைய கிருபையோடு கடந்து வருகிறார். He is coming with his power. அவர் தம்முடைய வல்லமையோடு கடந்து வருகிறார். Receive the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Be filled with the power of God. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுங்கள். He is touching you. அவர் உங்களை தொடுகிறார். He is scattering all your enemies. அவர் எல்லா சத்துருக்களையும் சிதறடிக்கிறார். He is healing you. அவர் உங்களை சுகமாக்குகிறார். He is delivering you. அவர் உங்களை விடுதலையாக்குகிறார். Truly the Lord has descended in all his power and with the, his abundant grace. மெய்யாகவே தேவன் மத்தியில் நம்மத்திலே தம்முடைய சகல வல்லமையோடும் தம்முடைய கிருபையின் அளவில்லாத நிறைவோடும் இறங்கி வந்திருக்கிறார். Oh, for the work that he has done to change us and transform us and make us more like him, today shall we praise him. இன்றைக்கும் நம்மை அவரை போல மாற்றி நம்மை மறுரூபப்படுத்தி நம்மை அவரை போல மாற்றும்படியாய் அவர் நம்மத்தில் நடப்பித்த கிரியைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். As this work, this does this work of grace in our lives. இந்த கிருபையின் வேலையை அவர் நம்முடைய ஜீவியத்தில் செய்யும் போது தானே. We know, yes, though now we seem not yet loving him. இப்பொழுது நாம் அவரை காணாமல் இருந்தாலும் அவரில் அன்பு கூறுகிறபடியால். Oh, we believe that we shall see him very soon. சீக்கிரத்திலே நாம் அவரை காண்போம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். And we are filled with joy unspeakable and full of glory. சொல்லி முடியாத சந்தோஷத்தினாலும் மகிமையினாலும் நாம் நிரம்பி இருக்கிறோம். When we see him, we shall be like him and we shall be with him forevermore, shall we praise him. நாம் அவரை தரிசிக்கும் போது நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம், அவரோடு கூட நித்திய நித்தியமாய் இருப்போம். அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Let us pray. ஜெபிப்போம். ராவே இந்த மனமடிச்சிங்க வரக்கா சோத்திரம்.
மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆலங்கத்திலும் தொடரும்படியாக எல்லாரையும் கூட சேர்த்தபடியும் ஆசோத்திரம். இந்த ஆராதனை மத்தியில் இயேசு வந்தபடியும் ஆசோத்திரம் கட்டாவே எங்களை ஆராதனை தொடக்கணும் முடியும் பிரசன்னம் சமூகங்களோடு கூட இருக்கிறபடி ஆசோத்திரம். இந்த இடையே நான் தேவ மயமின் பிரசன்னம் நிறைத்திருக்கிறபடியும் ஆசோத்திரம் கட்டாவே பாட்டு படித்து மகிழ சந்தோஷிக்க கடிக்கு உறவு தேசியபடியும் ஆசோத்திரம் கட்டாவே இன்னும் ஆயாண்டு ஜீவனோட சாட்சிகளை கத்திரளிப்பு தரும்படியாக வேண்டு வரும் கட்டாவே. இந்த மாதிரி கூட்டமான ஜனங்களை இந்த இடத்துல கூட்டு சேர்க்கணுமே கட்டாயே. ஆண்டு ஜனங்கள் புதிய ஜீவன் அடைந்து புதிய சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்து திரும்பி போக முடியாது கர்த்தாவே. மகனை கொண்டு சியோன் என்று வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஏற்றமாறு ஆண்டவர் பேசும்படியாது என்று அங்கே சியோன் என்று பேசி ஜனங்களை வெளிப்பெற்று புதிய ஜீவன் அடைந்து புதிய ஜீவிக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது என்று ஒரு இன்னுமாய் கர்த்தாவே உண்மையாகவே கர்த்தாவே இந்த மத்தியில கர்த்தாவே நீ வந்து இறங்கி இருக்கிறீர்கள் கர்த்தாவே அப்படின்னு ஆள் கர்த்தாவே இந்த பிரசன்னத்தில் நான் மூடி இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆசோத்திரம் கர்த்தாவே வருகிற ஜனங்கள் கர்த்தாவே கேட்கிற சத்தியத்தின் சிவிக்கு மகனை அதிகமாய் கர்த்தாவே அபிஷேகத்தினால் வதம்பினால் ஆண்டவர் சியோனின் மைமினால் நினைத்து அந்த மைமையின் பிரசத்தில் ஜனங்களை காண முடியாது உதவி செய்யும் இன்னும் பரிசுத்தவான்களால் பலடுங்க நல்கிற ஆராஞ்சன பொருட்கள் நடத்த முடியாது வேண்டு வரும் எல்லாவற்றைக்கும் மேலாக மைமையோடு பண்ணி ஒரு ஒரு ஜனங்கள் சந்திக்க ஆயத்தப்படுதா சியோனாயிருஷ்ணா மாற்றப்பட உதவி செய்யும் மீதியான என்ற ஆராஞ்சன் கட்டிற்கு பொறுப்படும் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் எல்லாரும் எழுமி நின்று ஆங்கில பாடல் பலை பாடுவோம். Give me peace.
Hallelujah. Please be seated. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. வெளிப்படுத்தல் 3:7-8 வாசிப்போம். Let's read from Revelation chapter 3 verses 7 and 8. And to the angel of the church in Philadelphia write, these things say, he that is holy, he that is true, he that hath the key of David, he that openeth and no man shutteth, and shutteth and no man openeth, I know thy works, behold, I have set before thee an open door, and no man can shut it, for thou hast a little strength, and hast kept my word, and hast not denied my name. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. ஆரம்ப காலங்களில் 7 சபைகள் இருந்ததாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The Bible pinpoints that in the beginning there were 7 churches. இதை போன்ற நூற்றுக்கணக்கான சபைகளோ எல்லாவற்றால் நூற்றுக்கணக்கான ஜனங்களோ இல்லாத ஒரு காலம். It was a period of time where we like the present times we do not have hundreds of churches and hundreds of people. ஒருவேளை சபைகள் இருந்திருக்கலாம். Perhaps there might be churches. தேவன் அங்கீகரித்தது இந்த 7 சபைகளை. But what God ratified were these 7 churches. வெளிப்படுத்தல் 2:3 இந்த 7 சபைகளை குறித்ததான நிலவரங்கள் ஆவியானவரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. In Revelation chapters 2 and 3 this by the spirit of God the state of these 7 churches are pinpointed. நான் மறுபடியும் சொல்கிறேன். I repeat. வேறு சபைகள் இருந்திருக்கலாம். There might be other churches as well. வேறு சபைகள் என்ன அவங்க பல விதங்களில தேவனை அறிந்தவர்கள் இருந்து ஊழியம் செய்திருக்கலாம். The meaning is they might have known God in diverse manners and they were ministered to God. ஆனால் பரலோகம் அங்கீகரித்து தூதை அனுப்பின சபை இந்த 7 சபைகள் மாத்திரமே. But what heaven ratified and sent message are these 7 churches. ஒன்று எபேசு சபை. One the church is Ephesus. மற்றொன்று சிமிர்னா சபை. Next is the church of Smyrna. அடுத்ததாக பெர்கமோஸ் சபை. The church is Pergamos. அடுத்து தியத்தீரா சபை. In the church of Thyatira. அதற்கு அடுத்து சர்தை சபை. The church of Sardis. அதற்கு அடுத்து பிலதெல்பியா சபை. Church of Philadelphia. அதற்கு அடுத்து லவோதிகியா சபை. The church of Laodicea. இந்த 7லும் ஒரே ஒரு சபை மட்டும் ஒரு நிறைவான ஒரு சபையாக காணப்பட்டது. But among the 7 there was one church which was full. இந்த 7லும் ஒன்றுதான் தேவனாலே பாராட்டப்பட்ட ஒரு சபை, அதை குறித்து தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன். Even among the 7 churches there was one church which was much appreciated by God and that was the church I was talking about. நீங்கள் மற்ற 6 சபைகளையும் வீட்ல போய் படித்து பாருங்கள். Go home and read about the other 6 churches. அந்த சபையினுடைய குறைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும். The shortfalls of the other churches have been pointed. அது மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கும். And also a request was placed that they have to repent. அது மனம் திரும்பாவிட்டால் என்ன நியாயத்தீர்ப்பு என்கிற ஒரு நியாயத்தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கும். And if they fail to repent a judgment was also pronounced for them. ஆனால் இந்த பிலதெல்பியா என்கிற ஒரு சபைக்கு மட்டும் குற்றமும் சாட்டப்படவில்லை, நியாயத்தீர்ப்பும் கொடுக்கப்படவில்லை. But only this church called Philadelphia was not accused neither was it pronounced judgment. இது எதை காண்பிக்கிறது? What does it signify? சபைக்குள்ளும் ஒரு தெய்வீக வாழ்வை வாழ்கிற ஒரு கூட்டம் உண்டு. And there is a group of people who live a divine life even in the church. 7 சபைகளில ஒரு சபை. Among the 7 churches one church. அந்த சபைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். To that church the Lord says that I will keep before you an open door. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. மனம் திரும்ப அவசியமற்ற மனம் திரும்ப சரியான ஒரு மனம் திரும்புதலை அனுபவமாக்கி கொண்ட ஒரு சபை. A church which does not require repentance because each and every day it has been habitual to repent. குறைகள் தேடி பிடித்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. So even if you try to find out some mistakes you cannot find. அந்த சபையே நற்சாட்சி பெற்ற ஒரு சபை. And that was a church which had a good witness. அந்த சபையிலே ஆவியானவர் தேடி பார்த்தும் கூட ஒரு குறை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. So even after the spirit of God doing a diligent search it cannot find a fault in the church. காரணம் என்ன? What was the reason? அந்த சபையினுடைய பெயர் பிலதெல்பியா. Because the name of the church is Philadelphia. இன்னைக்கு அநேக சபைகளுக்கு இப்படிப்பட்ட பெயர்கள் சூட்டப்படுகிறது நீங்கள் உலகத்திலே பார்க்கலாம். In the world we also find that many churches are called by this name. சில ஊர்களுக்கு கூட இந்த பிலதெல்பியா என்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. Even certain cities certain places are called after this name Philadelphia. இன்றைக்கு அந்த இடம் இருக்கிறது. Even today the place is there. அந்த இடத்துக்கு பெயர் அல்லா சாகிர்.
The name of the place is Allah Sahib. அப்படின என்ன அர்த்தம்? அல்லாஹ் சாகிர் அப்படினா தேவனுடைய நகரம் அப்படினு இன்னைக்கும் அந்த இடத்துல இருக்குறது. So even today that name is there. The meaning of the name is the city of God. ஆனா சரியான அர்த்தம் என்ன? But what is the exact meaning? ஆவியானவர் அந்த சபைக்கு அந்த பெயரை வைத்ததுக்கு காரணம் என்ன? What was the reason Spirit of God has given this name to the church? நாமும் கூட சபைக்கு பெயர் வைத்திருக்கிறோம். We also have named for the church. என்ன பெயர்? What is the name of our church? பழைய பெயர் என்னது? What was the old name? Ceylon Pentecostal Mission. Ceylon Pentecostal Mission. அப்படின என்ன அர்த்தம்? What does it mean? இலங்கையில இருந்து அது தொடங்கினதுனால அந்த நாட்டுடைய பெயர் அதுல தொட்டி கொண்டது. So because it was started from Sri Lanka, the name was there. Pentecost என்பது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி 50வது மரித்து உயிரோடு எழும்பின 50வது நாள் அன்றைக்கு பரிசுத்த ஆவி அனுப்பப்பட்டது. ஆன அப்படினால நம்முடைய சபைக்கு என்ன பேர் வச்சோம்? Pentecost நாளில் பரிசுத்த ஆவி வந்ததனால Pentecoste என்று வைத்தோம். So it was after the death and resurrection of Lord Jesus Christ on the 50th day the Holy Spirit was sent and therefore it is called as the Pentecost. That's why we call the name as Pentecost for our church. வேலூர்ல 36 சபைகள் 36 denomination இருக்குது. In Vellore we have about 36 denominations. ஒரு book வாங்கி படிச்சேன். I bought a book and read. 36 சபை இதுக்கும் அதிகமாக இருக்குது. அதிகமா இருக்குன்னா பெட்டி கடை மாதிரி வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. And there are 36 plus churches denominations in Vellore. There are small churches which is beyond 36. அப்படினா கரெக்ட்டா நான் சொல்றது? Is it not so? நீங்க அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. You can purchase that book and read. வேலூருடைய full history அதுல இருக்கு. The entire history of Vellore is there. முளங்கால் யுத்தம்னு அந்த புக்க்கு பெயர். And that book is named as War and on Knees. அதுக்கு பேர் வந்து முளங்கால் யுத்தம். அது இப்ப சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அந்த புக் வேலூரை பற்றிய முற்றுமுறை. So it is a book which describes about the entire history of Vellore and it is called as Mulangal Yuddham. அந்த புக்ல நீங்க படிச்சீங்கன்னா 36 சபை இருக்குறாங்க. If you read that book you can find 36 denominations. இங்க கூட சபைகள் பெருகி போயிருக்குங்க. So even today we have churches in abundance. 2x2 அப்படின ஒரு சர்ச் வச்சிருந்தாங்க ஒருத்தர். And there's a church called 2x2. 2x2 னு துணிக்கு கூட பேர் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால. And there was a material called as 2x2. அப்ப ஏன் 2x2 வச்சீங்க கேட்டா உடனே சொன்னா இயேசு ரெண்டு பேராய் அனுப்பினார் அதனால 2x2. So when we asked them why they have named the church like 2x2 they said Jesus Christ sent disciples in twos. இலங்கையில பிரச்சனை வந்த பொழுது when there was problem in Sri Lanka நம்முடைய சபைகள் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல தாக்கப்பட்டது. So our churches many places in Tamil Nadu were attacked. இது இலங்கை சிங்கள சபைன்னு சொல்லி. And because they called this as a Sri Lankan church. அது நிமித்தம் சபைகளுக்கு நம்முடைய இந்தியாலையும் பல குழப்பங்கள் வந்தது. Consequently we had lot of troubles lot of commotion in India. அதுக்கு பின்பு பெயர் எப்படி மாற்றப்பட்டது? Afterwards the name was changed. தா பெந்தேகோஸ்த சபைன்னு தமிழ்ல சொன்ன உடனே அநேகர் தமிழ்நாடு பெந்தேகோஸ்த சபைன்னு நினைக்கிறாங்க. So when we say the Pentecostal mission in Tamil many people think it's Tamil Nadu Pentecostal mission. அது இங்கிலீஷ் உடைய வார்த்தை அது. It's a English word. The Pentecostal mission. The Pentecostal mission. அப்படின என்ன அர்த்தம்? What does it mean? சொல்லுங்க. What does it mean? அத பெந்தேகோஸ்த சபை அப்படிங்கறீங்களா? The Pentecostal mission அப்படினு சொன்னா இதுதான் பெந்தேகோஸ்தே சபை அப்படினு என்ன அர்த்தம்? வேற ஒண்ணுமே என்ன கிடையாது பெந்தேகோஸ்தே சபை கிடையாது. அதான் பச்சையான இங்கிலீஷ்ங்கிறது சரியான தமிழ். The exact meaning of the English term the Pentecostal mission is that there is no other Pentecostal church other than this. This is the very Pentecostal church. அப்படிதானே? கரெக்ட் தானா? யுனிவர்சல் ட்ரூத்துக்கு முன்னால என்ன போடுவாங்க? THE தீன் போடுவாங்க. ஒரு சன் தான், ஒரு மூன் தான், அதுக்கு தான் த சன் த மூன் சொல்லுவான். அதே மாதிரி அதனால தான் ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் சொன்னா நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா இவங்க மட்டும்தான் என்னதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக செலக்ட் பண்ணி அடிச்சிட்டாங்க, த பெந்தேகோஸ்தல் மிஷன் அடிச்சிட்டான். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் தான் பெந்தேகோஸ்த், வேற யாரும் என்ன கிடையாது, பெந்தேகோஸ்தே கிடையாதுன்னு அர்த்தம். So talking about the universe, it's mentioned as the sun, the moon, and likewise other people also commented saying that these people have taken the right name, that they are the Pentecostal mission, and there is no other denomination which can be called after that name. ஆனா பிலடெல்பியா என்ன பேர் வச்சாங்க? But why was it called as Philadelphia? அப்படின என்ன அர்த்தம்? What does it mean? சகோதர ஸ்நேகம்னு அர்த்தம். Brotherly love. சபை என்று சொல்லுகிறது சகோதர ஸ்நேகத்தினால பின்னி பிணைக்கப்பட்டது. The church is something which is mingled among with brotherly love. இந்த சபையில வந்துட்ட பிறகு சகோதர ஸ்நேகம் இல்லனா இந்த சபையில தேவன் உன்னை கொண்டு வந்ததின்டே நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை. After coming to the church if you fail to have brotherly love then the purpose with which God has brought you to this church is not fulfilled. நம்ம எங்கேயோ இருந்தோம். We were elsewhere. நம்மள இங்க கொண்டு வந்தார். He has brought us here. நம்ம இங்க கொண்டு வந்தது நோக்கம் நம்முடைய சபையினுடைய சரியான தேவனுடைய திட்டம் என்னன்னா சகோதர ஸ்நேகம். Why what is the purpose God has brought us to this church is the we should have brotherly love. பெந்தேகோஸ்தே சொன்னா அபிஷேகம்.
When you talk about Pentecost, it's anointing. அதனால தான் நாம் அபிஷேகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். That is why we give more importance to anointing. அதுபோல சபை என்று சொல்லும் பொழுது அங்கே சகோதர ஸ்நேகம் தேவை. Likewise, when we talk about church, brotherly love is mandatory. எங்க சகோதர ஸ்நேகம் இல்லையோ அந்த சபை நிலைத்திராது. Where there is no brotherly love, the church cannot continue. சகோதர ஸ்நேகம் என்பது நாம் பயிற்சிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். Brotherly love is a very important experience we should experience every day in our life. சகோதர ஸ்நேகம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. Brotherly love is very very important. Yen, why? நாம் எல்லாரும் பலதரப்பட்ட ஜனங்கள். Because we are diverse kinds of people. பல குடும்பங்களில் பிறந்தவர்கள். We are born in different families. பல மொழிகள் பேசுகிறவர்கள். We speak different languages. பல கலாச்சாரங்களில் வளர்ந்தவர்கள். We are been brought up in different cultures. நம்முடைய இரத்தத்தில் வித்தியாசங்கள் உண்டு. And there are differences in our blood. நம்ம எல்லாரையும் ஒரே இரத்தமாக மாற்றுகிறார். But he makes all of us as one blood. அப்ப நம்ம எல்லாரும் இங்க வந்துட்ட பிறகு நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடாது. So therefore when we come here there should not be any differences partialities between us. எப்ப ஏற்றத்தாழ்வு வரும்? When there will be ups and downs between us. ஒரு மனிதனுக்குள்ள ஏற்றத்தாழ்வு வருதுனா சகோதர ஸ்நேகம் குறைந்தாதான் இது வரும். So when there is differences among or differences opinion among people, brotherly love when it depletes it happens. எபிரேயர் 13:1 சொல்லுகிறது. Hebrews 13:1 says சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவது. Let brotherly love abide. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? சபைக்குள்ள சகோதர ஸ்நேகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். And there should be brotherly love always in the church. அதுல மாமிசியும் கலக்க கூடாது. And there should not be carnality mingled. அதுல பிரிவினைகளுக்கு இடம் கொடுத்துற கூடாது. We should not make room for divisions. அது கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடி அது குறைந்து போகவும் கூடாது. It should not abide for some and then wax away. சகோதர ஸ்நேகம்ன்றே சரியான அர்த்தம் என்ன? What is the meaning of brotherly love? ஒரு affection இருக்க வேண்டும். There should be an affection. இதைக் குறித்து ரோமர் 12:10 ஆவியானவர் பேசும் பொழுது Concerning this Romans 12:10 the spirit of God says ரோமர் 12:10 Romans 12:10 சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். சகோதர ஸ்நேகத்திலே ஒருவருக்கு ஒருவர் பட்சமாய் இருங்கள். Be kindly affectioned one to another with brotherly love. ஒரு சகோதரனோடு உனக்கு ஒரு affection இல்லனா நீ பார்த்தா தோத்திரம் பண்ணுவ, ஒரு சிரிப்ப, அந்த smiling அவன் போன உடனே டக்குன்னு உன்னோட வெளிய போய்டும். So if you do not have a brotherly affection with others, you will just smile, you will say praise the Lord, but once the person departs, your smile will immediately go off. இப்ப நம்முடைய அன்பெல்லாம் செயற்கை தனமான அன்பு. Today our love is artificial. அப்படிதானே? Is it not so? பார்த்தவனே ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, டப்பு நின்றுங்க. The moment they see, they will give a broad smile, immediately it goes away. அது சகோதர ஸ்நேகம் அல்ல. That is not brotherly love. சகோதர ஸ்நேகம்ங்கிறது அதுல பட்சமாய் நீ இருக்கணும். So when you have brotherly love, you should be affectionate. அதாவது ஒரு சகோதரன் பாதிக்கப்பட்டான்னா நீ பாதிக்கப்பட்டது போல உணரணும். The meaning is if a brother is affected, you should feel as though you are affected. அவன் கீழ விழுந்துட்டானா, ஐயோ அவன் விழுந்துட்டானேங்கற ஒரு பரிதவிப்பு உனக்கு இருக்கணும். விழுந்துட்டானா, சரி சரி நம்ம போலாம் அப்படினு போயிர கூடாது. If he falls, you should have the sympathy that he has fallen down. You should not say that, oh, he's fallen, that's okay, you should not go your way. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள சகோதர ஸ்நேகம் இருக்கு? Today how many of us have the brotherly love? இன்னைக்கு அநேகருக்கு friendship இருக்குது, ஆனா அது உண்மையான friendship கிடையாது. Today many people have friendship but it's not true friendship. ஒரு சிலருக்கு சகோதர ஸ்நேகம் இருக்குது, அது மாம்சிகமாக இருக்காது. Some people have brotherly love but it is carnal. அதாவது சொந்தங்கள், அந்த குறிக்கப்பட்ட ஊர், இல்ல அப்படி குறிக்கப்பட்ட இனம், குறிக்கப்பட்ட அந்த ஜனத்தோட தான் உங்களுக்கு என்ன இருக்கும். நீங்க வேணா இப்ப கூட்ட முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா, இப்ப சொல்லிட்டேன் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். கூட்டம் முடிஞ்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்தந்த குரூப் தான், அந்தந்த பையன், அந்தந்த பொண்ணு, அந்தந்த பேரண்ட்ஸ் தான் அப்படி ஜாயின் ஆவாங்க. So they mingle based on their religion, based on their languages, based on their community, based on the place where they hail from, and likewise, so after the meeting is over, you can find them forming groups like this. அவங்க சாப்பிட போனாலும் அது அதே மாதிரி தான் போவாங்க, அங்க சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா இங்க ஒரு 10 புதிய ஆத்மா வந்திருப்பான், அவன் அப்படியே புதுசா பறக்க பறக்க பார்த்துட்டு, பாஸ்டர் யாரு, பாஸ்டர் எப்படி போய் பாக்குறது என்னன்னு தெரியாம அவன் இப்படியே போயிட்டே இருப்பான். But these people, even to go have food, they will go in groups and have food, but there will be some about 10 new souls would have come, they will be wondering, they will be clueless, not knowing how to meet the pastor and so. Or alter ketirukranga, they asked one person, konja naal enga sabaiki neenga vandha maari irundhuchu adhu pore varave illaya, you have come to this church for some time but after that you are missing. அப்ப அவன் சொன்னா, he said கொஞ்ச நாள் இல்ல, நான் 8 மாசம் வந்தேன் சபைக்கு. Not little time but I came to your church for 8 months. 8 மாசம் வந்தேன். ஒரு ஊழியக்காரனோ, ஒரு ஊழியக்காரியோ, ஒரு விசுவாசியோ நீ யார் அப்படி 8 மந்த்ஸ் என்னை ஒருத்தன் கூட என்ன செஞ்சது இல்ல. ஊழியக்காரனும் கேட்கல, ஊழியக்காரியும் கேட்கல, விசுவாசியில ஒரு ஆணவ பெண்ணோ இல்ல பழைய மூத்த எந்த ஒரு விசுவாசியும் நீ யார் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டினே என்ன செய்யல, என்னைய கேட்கல. இந்த சபைக்கு நான் எங்க போகணும்? விசாரிப்பற்ற ஒரு இடம். I've been attending churches continuously for 8 months but none of the workers, none of the believers, either old or young, none of them have inquired about me, and why should I go to this church because nobody cares for me. உனக்கு இங்க ஒரு ஆள் புதுசா இருக்கா? முடிஞ்ச உடனே ஸ்தோத்திரம் பிரதர், சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் கேட்டா போதும், பிரதரே பிரதரை கேட்டா போதும்.
So after the meeting is over, if you find someone new, that the brother should ask the brothers, who are you? And we have to wish them, and sister should do likewise. வாங்க பாஸ்டர் பார்க்கலாம். Come, let's meet the pastor. இல்ல நீங்க சாப்பிட்டு போங்க. So you have food and go. இப்படி நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள யாரதா விசாரிக்கணும்? நீ இந்த வீட்ல ஒரு மெம்பர். You are a member of this family. நீ தான் அவன கூட்டி கொண்டு போய் சாப்பிட வைக்கணும். So you have to take care of that person to have food. அப்ப அவனுக்கு இங்க ஒரு ஆளு பரிச்சயம் ஆகி விட்டது. So therefore one person is acquainted to him. அடுத்த வாரம் வந்து உன்னை பார்ப்பாங்க. Next week he'll come and meet you. அவங்களுக்காக நீ ஜெபிக்கணும். And you can pray for them. இப்படி தாங்க சபைங்கிறது வளர்ச்சி அடையிறது. This is how church will grow. அத பத்தி ஒண்ணுமே தெரியாம நீ பாட்டு போயிட்டு இருந்தா அவங்க பாட்டுக்கு வருவாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. So if you are ignorant of this and go your way, then they will just come and they will go as they like. உங்களுடைய அன்புல மாயமற்ற தன்மை, சகோதர ஸ்நேகத்துல மாயம் இருக்க கூடாது. And there should not be any hypocrisy in your love. 1 பேதுரு 1:22 பார்க்கும் பொழுது, First Peter chapter 1 verse 22. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்க. எப்படி? இது பெரிய சப்ஜெக்ட். This is a great subject. என்ன சொல்லி இருக்கிறது? What is mentioned here? சகோதர ஸ்நேகத்துல நீங்கள் மாயமற்றவர்களாய் இருங்கள். You should be unfeigned in the love of brethren. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து obeying the truth. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் சுத்தமாக்கி கொண்டு purifying your soul. சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. You got to love one another with pure heart fervently. எந்த இடத்திலயுமே சகோதர அன்புல பாய்சன் கலக்க கூடாது. At no point in time should you mix poison with brotherly love. அது என்ன அர்த்தம் என்ன? What is the other meaning? மாமிச அன்பை பழக்கவிக்க கூடாது. We should not encourage carnal love. அன்புங்கிறது அது ஒரு புனிதமான. Love is something pure. அது வந்து பரிசுத்தத்தோடு இணைந்தது தான் பேர் என்னது? அன்பு. Love is something connected to holiness. சரிதானா? Is it not தேவன் right? பரிசுத்த. God is holy. அவருக்கு இன்னும் அந்த அவருடைய நாணயத்தில் இன்னொரு பக்கம் என்னது? தேவன் அன்புள்ளவர். So on the other side of the coin you find God is love. இந்த ரெண்டுலயும் அவர் எப்படிப்பட்டவர்? In both of these, what is his nature? அக்கினி. He is a consuming fire. அப்ப உங்களுடைய அன்புல மாமுசம் உள்ள நுழைய கூடாது. Therefore in everybody's love carnality should not mingle. அவங்க எங்க ஊர்க்காரங்க. They are belonging to அவங்க ஜாதிக்காரங்க. They are belonging to our tribe. அவங்க எங்க சொந்தம். They are my relatives. அப்படியே போய் போய் கடைசில சொந்தமாவே ஆயிடுவாங்க. So they will say like this and they will become a relative itself. அப்படியே போய் போய் கடைசில உன் பொண்ண தரியா உன் பையனை தரியாமா. And later on they will say that will you give your son or இப்படி போறதுனால தான் பெண்டிகாஸ்ட் தன்னுடைய விலையை இழந்து விடுகிறது. Because Pentecost is gone like this it has lost its strength. அதனுடைய ஷைனிங் கெட்டு போனது இதனால தான். This is the reason why its magnanimity is gone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. May God's holy name be glorified. இங்கே சொல்லி இருக்கிறது உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். Here it is mentioned that your love should be unfeigned. 1 பேதுரு 3 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, First Peter chapter 3 verse 8. நீங்கள் இரக்கம் உள்ளவர்கள். இப்படி பல காரியங்களை சொல்லிட்டு சகோதர ஸ்நேகமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். So mentioning so many things like you should be pitiful, courteous, he says that you should have the love of brethren. உனக்கு இரக்கம் இருக்கலாம். You might have mercy. மன உருக்கம் இருக்கலாம். You might have compassion. எனக்கம் இருக்கலாம். So you might have ஒரு மனப்பட்டவனாய் இருக்கலாம். So you might have one mind. ஆனா இவைகளுக்கு மத்தியில நீ சகோதர ஸ்நேகம் உள்ளவனாயும் இருக்க வேண்டும். But among all these you should have the love for brethren. உங்களுடைய அன்புல மாயம் இருக்க கூடாது, ஏமாற்று இருக்க கூடாது, வஞ்சிச்சிர கூடாது. So you should not be unfeigned in your, you should not be feigned in your love. There should not be deception in your love. எபேசியர் முதலாம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? What is Ephesians chapter 1 say? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? Why has God chosen us even before the foundation of this world? அன்பில் பரிசுத்தர். That he is holy in love. அன்புல பரிசுத்தம் தேவை. We need holiness in love. அன்புனால் தான் உங்களுடைய சகோதர ஸ்நேகம் மாயமற்றதாக இருக்க வேண்டும், சகோதர ஸ்நேகம் நிலைத்தும் இருக்க வேண்டும். That is why your love should be unfeigned, it should abide. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதே. Loving one another. இது தேவனுடைய கற்பனை. This is a commandment of God. உன்னை நேசிக்கிறது போல நீ மற்றவனை நேசிப்பதே. You got to love others as you love yourself. இரண்டாம் பேதுரு முதலாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, Second Peter chapter 1 when we read. ஏழாம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does the 7th verse say? தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது ஒன்னோடு ஒன்னு மிக்ஸ் ஆகும் பொழுது தான் டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கும். So if this mingles one with the other the taste will be different. வெறும் உப்பு நீங்க சாப்பிடுவீங்களா? So will you eat only salt? சொல்லுங்க. வெறும் புளிப்பு சாப்பிடலாமா? So can you eat only sour? அது கரெக்ட்டா அந்த மெஷர்மென்ட்ல அந்த ரேஷியோல மிக்ஸ் ஆகும் பொழுது தான் என்னது?
அது டேஸ்ட். So when it is mixed in the right ratio, then there is a good taste. அதனால தான் 1 பேதுரு 1:6-7 ல நீங்க 5ல இருந்தே இத பார்க்கலாம். So that is why in 2 Peter chapter 1 verses 5, 6 and 7 we see this. விசுவாசத்தோட தைரியம் சேரணும். So with faith you got to add தைரியத்தோட ஞானம் சேரணும். With boldness you have to add wisdom. ஞானத்தோட இச்சை அடக்கம் சேரணும். With wisdom there should be temperance. இச்சை அடக்கத்தோட பொறுமை சேர வேண்டும். With temperance there should be patience. பொறுமையோட தேவ பக்தி சேரணும். With patience godliness. தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகம் சேரணும். With godliness brotherly kindness. சகோதர ஸ்நேகத்தோட அன்பு சேரணும். With brotherly kindness charity. ஒரு சமயல் தாங்க இது. இது ஒரு சமயல். This is one cooking. அப்படிதானே, கரெக்ட் தானா? Is it not so? நீங்க தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு அந்த பக்குவம் வந்த உடனே ஒண்ணு ஒண்ணா என்ன செய்யணும், கரெக்டா மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். So when you boil the water, when it comes to a particular state of level, then you'll have, you put everything one by one. கரெக்டா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். So if you bring it up rightly, then the taste will be good. இதுல எதையாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னாச்சு, தொலைஞ்சு போயிடுவீங்க நீ. If you miss something or the other, then it's lost. ஒரு நாள் ஒரு புருஷன் வந்து மனைவிட்ட கேட்டா, எனக்கு அல்வா செஞ்சு கொடுன்னு சொன்னான். One day a husband asked the wife, please make me some halwa. அப்ப அவ சொன்னா, ஓகே நான் செஞ்சு தரேன், அந்த புக் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. She said, I will make it, but just please purchase this book for me. அவன் போய் ஒரு புக் வாங்கி கொடுத்தான். And he bought the book. அல்வா. அல்வா. அழகா செஞ்சிட்டான் அந்த சகோதரி செஞ்சா. She beautifully made the halwa. அவ எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே இவர் வந்தாரு. And after everything was ready, எப்படி இருக்கார், சூப்பரா இருக்கு. He said it was wonderful. புருஷனுக்கு எடுத்து கொடுத்தாங்க. She gave it to the husband. அவர் வாயில எடுத்து வச்சாரு. He kept it on the mouth. வச்ச பிறகு வாய் திறக்க முடியல. Afterwards he could not open the mouth. மேல் வாயோட நெஞ்சிருச்சு போய் கப்புன்னு ஓட்டிடுச்சு. So his mouth was stuck to the upper. அதுக்கு பிறகு அவனுக்கு கீழையும் வரல மேலையும் வரல. And afterwards he was not able to open the mouth up or down. பயங்கர கஷ்டப்பட்டான். He was struggling. எப்படியோ வெளியே எடுத்துட்டான். Somehow he managed to open. ஏய் நீ என்ன, நீ புக் வாங்கி தந்தா நான் பயங்கரமா செஞ்சிருவேன், அப்படியே அதில் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்கள், 3 நிமிஷம் ஆற விடுங்கள்மா. அவ சொன்னா, இந்த புக்ல என்ன செஞ்சு சொல்லியிருக்கோ அதை அப்படியே நான் செஞ்சேன்னு சொன்னேன். So he asked the husband, asked the wife, I mean, so you said if you purchase the book you will do everything, and she said that whatever is written in the book I have done that. அப்ப அவன் சொன்னா, அப்ப இந்த புக்ல தான் தப்பா. So then he asked, is it wrong in the book? Okay, நேரா அந்த கடைக்கே போய்டாங்க. Okay, he went to the shop. அங்க போய் கேட்டான். He asked, இப்படி செஞ்சோம், கடைசியில வாயில ஓட்டு ஒட்டி நான் படாத பாடு போட்டுட்டேன், என்னையா புக்குன்னு சொன்னோம். So he asked, what is this book? We did as per the instructions given in the book, but my mouth was stuck. அவன் சொன்னா, he said, அந்த புக்ல என்ன எழுதி இருந்துச்சு, what is written there in the book? செய்து பாருன்னு தான் சொல்லி இருந்துச்சு, சாப்பிட்டு பாருன அவனே சொன்னாங்க. It says that just try cooking it. Does it say that try eating it? அந்த புக்க நீ படிச்சு பாரு, மேல என்ன போட்டுருக்க, என்ன போட்டுருக்க, செய்து பார், செய்து தான் நீ பார்க்கணும் அது கரெக்டா வருதா வரலையான்னு. நீ சாப்பிட்டுட்டு இங்க வந்து சகரார் பண்ண கூடாதுன்றான். So it says that, look at the tagline of the book, it says try it, it does not say try eating it. அதே மாதிரி உங்க வீட்லயே இப்படி எல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. Likewise people will cook in your house. பிடிக்கலன்னா அன்னைக்கு என்னென்ன டைரக்ஷன்லாம் உங்களை ஓகேனுமோ முடிச்சுடுவாங்க. So if they don't like you, they will just take a chance by that. அதே நேரத்தில் அன்பு இருந்தா உப்பு இல்லாட்டாலும் நீங்க பார்த்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. But even if you don't have salt, you will keep on eating it. அதே நேரத்தில் பசி இருந்தா பசி என்ன செய்யாது, ருசி அறியாது, அவன் பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பான். பசி இல்லைன்னு சொன்னாதான், இது எதுக்கு அப்படி செஞ்ச, இது எதுக்கு அப்படி செஞ்ச, இது நல்லா இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் பசி இல்லாததான். At the same time when you are hungry you will eat whatever is given to you, but when you are not hungry then you will find fault with each and everything. அதனால தான் தமிழ்ல சொல்றான், பசித்தபின் புசி. அப்பதான் நீ டேஸ்ட் டேஸ்ட்க்கெல்லாம் சண்டை போடாம நீ பாட்டுக்கு கொடுத்த உடனே சாப்பிட்டு அதை வயிறு நிறைஞ்ச உடனே போயிட்டே இருப்ப. That is why in Tamil they used to be saying that you have to eat food after you become hungry. அதனால தான் நீங்க வீட்டுல போய் உட்காந்து படிச்சு பாருங்க, 2 பேதுரு 1:7 ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி வரும்பொழுதுதான் கிறிஸ்துவின் பூரணம் வருகிறது. In 2 Peter chapter 1 verse 7 go home and read, so when everything mingles in the right proportion then the love of Christ comes in. அந்த ரேஷியோல அது சேர்ந்துகிட்டே வரணும். It should be mixed in the right ratio. அப்படி வரும்பொழுது ஃபைனல் வரும்பொழுது கிறிஸ்துவின் மனவாட்டிங்கிறது வந்து நின்றோம். So when it comes in the right proportion finally it comes to the stage of being called the bride of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த சபையை குறித்து ஆவியானவர் பேசுகிறார். Here the church of God, the spirit of God talks about the church. ஏன் இந்த ஒரு சபைக்கு மட்டும் திறந்த வாசலை வைக்கிறாரு? Why does the Lord keep an open door for this church? நம்மில் அநேகருக்கு ஒரு கேள்வி, எனக்கு எங்க போனாலும் முட்டிக்கிட்டே இருக்குது, கதவு பூடிருது, எனக்கு எது செஞ்சாலும் வாய்க்கல, இப்படி ஒரு question இங்க பாதி வருக்கு இருக்கிறார். So more than half of the people here have the question that whichever I go, place I go, where
whatever things, whatever things I put my hand into, the door is shut before me. ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. And the Lord has a name. அது என்னது? What is the name? தாவீதின் திறவுகோலை உடையவர். The one that holds the keys of David. Amen. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். So he is the one that opened that no one can shut and shut that no one can open. இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் இன்னைக்கு worship பண்றோம். We are worshiping such a kind of God today. பின்ன எப்படி நமக்கு போகிற இடங்கள்லாம் கதவு பூட்டப்படுகிறது? It's then why, what is the reason that wherever we go the doors are shut? இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சத்தியம் மறுதலித்தல். So the truth behind this is denying. இன்றைக்கு மெசேஜ் மறுதலியாதே. Today's message is do not deny. எந்த சூழ்நிலையிலும் ஒரு விசுவாசி கையில பைபிளை தூக்கிட்ட பிறகு சாகுற வரைக்கும் அவன் மறுதலிக்கவே கூடாது. A child of God, after he takes up the Bible in his hand until the time of his death, he should not deny. எப்படி ஒருத்தன் கல்யாணம் கட்டின பிறகு கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் அவதான் என்னன்னு சொல்வான், அவதான் என்னுடைய மனைவின் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? Even after a person getting married, until the death of, point of death, he would say that this is my wife. சாகுற வரைக்கும் அவதான் யாரு? மனைவி. Until the time of his death, it is the wife. அதுபோல நீ என்னைக்கு பைபிள் தூக்கினியோ அன்னையில இருந்து நீ மறுதலிக்கவே கூடாது. So likewise, until the, from the time that you have taken the Bible in your hand, you should not deny. இந்த சபையினுடைய தன்மை என்ன? What is the nature of this church? இது ஒரு பெரிய பலசாலியான சபை கிடையாது. So this is not a very strong church. அது ஒரு சிம்சன் போல இல்லாட்டா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ள சபை கிடையாது. This is not a church with strength like Samson or the unicorn. புரியுதா உங்களுக்கு? Do you understand? இல்ல கோலியாத்த மாதிரி ஒரு ஜெய்ஜாண்டி ஃபிகர் உள்ள ஒரு ஆளும் கிடையாது. Or it is not a man like a gigantic figure like Goliath. அந்த சபைக்கு இருந்த பலன் எப்படிப்பட்டது? What was the strength of the church? சொல்லுங்க. எவ்வளவு பலன்? What strength? கொஞ்சம் பலன். A little strength. ஆனா அந்த கொஞ்சம் பலத்துல அது தேவனை மறுதலியாம ஜீவனை கொடுத்தது. But with the little strength that it had, it did not deny God but lay down its life. உனக்கு அளிக்கப்பட்ட கிருபை கொஞ்சமா இருக்கலாம். The grace given to you might be little. உனக்கு அளிக்கப்பட்ட விசுவாசம் கொஞ்சமா இருக்கலாம். The faith given to you might be small. உனக்கு அளிக்கப்பட்ட பரிசுத்தம் கொஞ்சமா இருக்கலாம். Holiness given to you might be very trivial. அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கணும். But you got to be faithful in the little what you have. உனக்கு வசதி வாய்ப்புகள் தேவன் கொஞ்சம் கொடுத்திருப்பார். The Lord might have given some conveniences to you a little bit. ஏதோ சாப்பாட்டுக்கு தேவையில் கொடுக்கலாம். So whatever food you require, the Lord might have. சாப்பாட்டுக்கு அதிகமாக ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி தேவன் கொடுக்கலாம். Whether given provided you maybe 1,000 rupees more than your requirement. இல்ல சாப்பாட்டுக்கே நீ தடுமாற்றம் உள்ளவனாய் இருக்கலாம். Or perhaps you are a person struggling for even daily food. ஏன் இப்படி ஒரு பாதையில தேவன் பிள்ளைகளை நடத்துகிறாரு? Why does the Lord lead the children in such a path? இதெல்லாம் அவன் உண்மையா இருக்கறானா அப்படிங்கறது ஒரு டெஸ்ட். It is a test to check whether he is faithful in what is given. இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும். You got to pass this test. அப்படி பாஸ் ஆயிட்டேனா, if you pass likewise, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக அவர் வைப்பார். And he shall make you a ruler upon many. இப்போ நீ அநேகத்துக்கு அதிகாரியா மாறிற. Now you have become a ruler over many. இந்த அநேகத்துல நீ உண்மையா இருக்கும்பொழுது, when you are faithful in the many, இன்னும் அநேக காரியங்கள் உண்மையில் உன்னுடைய உண்மையில விசுவாசம் வைத்து தேவன் கொடுக்கிறார். So the Lord keeps his faith on you and gives more things, more responsibilities in your hand. மறுதலித்தல் என்பது வீழ்ச்சியின் அடையாளம். And therefore the enjoying everything is a sign of fall. இன்னைக்கு அந்த சபைகள் எல்லாம் ஒரு தரம் தான் மறுதலித்தது. So because those churches just denied once. ஆனா நம்மில் அநேகர் ஒவ்வொரு நிமிடமும் மறுதலிக்கிறோம். But many of us deny every moment. மறுதலித்தல் என்பது தடுமாற்றத்தின் அடையாளம். So denying is an experience of struggling. ஒரு விசுவாசி மறுதலிக்கிறான்னு சொன்னா, if a believer staggers, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன செய்யுது? குறைய போகுது அப்படின்னு அர்த்தம். The meaning is a spiritual standard is depleting. ஒரு ஊழியக்காரன் மறுதலிக்கிறான்னு சொன்னா, the worker of God is denying, அவனுடைய ஊழியத்துல அவன் இறங்கி தாழ்வை நோக்கி இறங்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். And he is heading downwards in the ministry. உன்னை திராசில வச்சு நிறுத்து பாக்குறாரு. நீ மெனே மெனே தெக்கேல் உபார்சின், நீ திராசில நிறுத்து காணப்பட்டாய், நீ குறையாதவனாய் காணப்பட்டாய். So he places you in the balance and he weighs you saying that மெனே மெனே தெக்கேல் உபார்சின், which means that you are weighed and found wanting. ஆனா இந்த சபைய பத்தி சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know your works. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோ, you had little strength, என் நாமத்தை நீ மறுதலியாமல், however you do not deny me, என் வசனத்தை நீ கைக்கொண்டபடியால், because you kept my word, நான் உனக்கு எதை வைக்கிறேன்? திறந்த வாசலை நான் வைக்கிறேன். I place before you an open door. அதை எந்த பிசாசோ செய்வனையோ ஏவலோ மனுஷனோ சந்திரமோ மந்திரமோ எதுவும் பூட்ட முடியாது. No witchcraft, no devil, no magic, no spell of magic can stop it. இன்னைக்கு நமக்கு சில காரியங்கள்லாம் பட்டுக்கு பட்டக்கு மூடிடுதுன்னு அர்த்தம். So today certain things we try to do. இன்னைக்கு நல்லா இருந்த மாதிரி நாளைக்கு ஃபெயிலியர் ஆயிடும். So what we do might appear good today but tomorrow it's a failure. அது ஒருவேளை உன் ஜெபத்துல திறந்ததா இருக்கலாம், இல்ல நீ உன் முயற்சியில திறந்ததா இருக்கலாம். ஆனா தேவன் திறந்தா என்ன செய்ய மாட்டாரு? போட விட மாட்டாரு. Perhaps it is opened by your endeavor or by your efforts and prayer, but if the Lord opens the door, no one Allah will shut it. ஏன்? Why? அந்த திறவுகோல் யார்ட்ட இருக்கு? The keys are in his hand. அவர் கையில இருக்கு. It was in hand. அவர் பூட்டிட்டார்னா அவர்தான் திறக்கணும். If he locks, he should only open. அவர் திறந்தார்னா யாரெல்லாம் பூட்டணும்? அவர்தான் பூட்டணும். If he opens, he should only shut it. அப்படிப்பட்ட தேவனை நாம் வைத்திருக்கும் பொழுது
நீங்கள் ஏன் மறுதலிக்கிறீர்கள்? When you have such a God, why should you deny? இந்த மறுதலித்தல் என்பது இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு சர்வ சாதாரணமாக மாறிவிடுகிறது. Denying is becoming very habitual, very normal among the Christians. பேதுரு பேதுருவாய் இருக்கும் வரை மறுதலிக்கவில்லை. Peter, as long he was Peter, he did not deny. ஆனா எப்ப சீமோனா மாறினானோ அப்பொழுது மறுதலிப்பு உண்டாகிறது. But the moment he became Simon, he started denying. இல்லாவிட்டால் மறுதலித்த உடனே அவனுடைய பெயர் எதா மாறிடுச்சு? Or in other words, once he denied, his name became பேதுருடைய பழைய பெயர் என்ன? What was the old name of Peter? Simon. Simon. Simon என்ன அர்த்தம்? What does it mean by Simon? நானல். It's weed. இதுதான் அவனுடைய பழைய லைஃபும் அவனுடைய பழைய பெயரும் அவனுடைய லைஃப் ஸ்டைலும் அப்படிதான் இருந்தது. And that was the nature of his old life, that was his name as well as his lifestyle. அப்படின்னா என்ன? What does it mean? இங்க வந்தா இந்த சைடு சாஞ்சிக்குவான், அந்த சைடு வந்தா அந்த சைடு சாஞ்சிக்குவான், காத்துக்கும் தண்ணிக்கும் ஏத்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறதுதான் நானலுடைய தன்மை. Reed, a bulrush is something which will move with the face of the wind, with the direction of the wind. If something has to happen this side, he will wave this side. If something has to happen the other side, he should go the other way. அதனால தான் பேர் வைக்கும்போது, that is why when you keep கர்த்தர் உங்களுக்கு என்ன பேர் வச்சாரு? What did the Lord name him as? நீ ஒரு கல், you are a stone. நீ ஒரு பாறை, you are a rock. அதனால தான் உங்களுக்கு நேம் கரெக்ட்டா வச்சாருங்க. That is why he gave him the right name. நம்மளுங்க கூட புதுசா பேர்லாம் குழந்தைகளாம் வைக்கறாங்க, ஒருத்தனுக்கும் புரியாதுங்க. அது அரப் அரப் நேம், அது கிரீக்ல அப்படி வருது, ஹீப்ரூல அப்படி வருது, இங்க தமிழ்ல எப்படி வருதுன்னே அவனுக்குமே தெரியல. So people are giving names today that they say it's an Arabic name, they, it's called a Greek name. So even they don't know the meaning of it in Tamil. Christians kuda numerical style la vekkranga. So even Christians are also naming after the numeral. Ah, epdi vacha apdi apdi vacha ipdi illa maatikite varanga. So based on numerology they want to keep the names like this. Thavaru priyamanavargale, beloved ones, it's wrong. Nammudaiya per பாறையாக மாற வேண்டும். Our name should become a rock. அவன் லைஃபை ஒரு உறுதி தன்மையா மாற்றுவதற்கு தான் கர்த்தர் அவனுக்கு பேதுரு, கேபா, பத்ரோஸ், பீட்டர், இதனுடைய முழு அர்த்தம் என்னதான்? நீ ஒரு கல், நீ ஒரு பாறை. So the meaning of the Lord giving names to Peter as Kephas and Petros, that is called Peter, the meaning is that he should be like a rock, a stone. பேதுரு வரும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? When he was Peter, what was his statement? மத்தேயு 26:35 பாக்கும்போது, Matthew 26:35, அவருடைய பேதுருவா இருக்கும்போது அவருடைய வார்த்தை என்ன? What was his word when he was Peter? அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். எப்படி பேதுருவுடைய வார்த்தை என்னது? What was his word? சாக சொன்னா கூட, நான் சாக வேண்டியதா கூட நான் செத்து போய்டுவேன். Lord, even if I have to die, I will die, Lord. இதுதான் பேதுருவுடைய வார்த்தை. That was the words of Peter. பட் சீமோனுடைய வார்த்தை என்ன? But what was the words of Simon? எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். இப்போ அவருடைய நிலவரம் எப்படி ஆயிப்போச்சு? See what his state is now. இத குறித்து நீங்க யோவான்ல நீங்க பாக்கும்போது, concerning this in John, யோவான் 21 அதிகாரம், John chapter 21 15 வசனம், verse 15, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இப்போ பாருங்க, டபுள் மிக்ஸ் ஆகி வருது. எப்படி? Now both the names are given, Simon Peter. முதல்ல சீமோன், earlier it was Simon. மறுதலிக்கிற வரைக்கும் அவனுக்கு பேர் என்னது? பேதுரு. Until the time he denied, his name was Peter. மறுதலிச்ச உடனே அவனுக்கு பேர் என்னது? After he denied, his name was என்னது? சீமோன் பேதுரு. இப்போ 50-50 க்கு வந்துட்டாச்சு. Simon Peter, now it has come to a 50-50 stage. இப்போ வாசி, மறுபடி வாசி. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அதுக்குள்ள அதே வசனத்துல பேர் எப்படி மாறிடுச்சு? In the same verse his name has become அருமையான நானலே. So dear Reed, அப்படி தான் மாறிடுச்சு. That's how it has become. காரணம் மறுதலித்தா உன்னுடைய லைஃபே மாறிடும். Because when you deny, your life has changed. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand clearly. கிறிஸ்தவ வாழ்க்கையில மறுதலிப்புங்கிறதுக்கு ஒரு பரீட்சை நடந்துகிட்டே இருக்கும். A test called denying will happen continuously in Christian life. அந்த டெஸ்ட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. We cannot say when this test will happen. வந்துகிட்டே இருக்கும். It will keep on coming. ஊழியக்காரனுக்கு சாகர வரைக்கும் வரும், விசுவாசிக்கு சாகர வரைக்கும். இந்த மறுதலிப்புங்கிற ஒரு டெஸ்ட் மட்டும் என்னது? வந்துகிட்டே இருக்கும். This test of denying will come to a believer as well as the worker until the point of his death. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். I will explain more clearly. இப்ப நீங்க டிரைவிங் லைசென்ஸ் எடுக்க போறீங்கன்னு வெச்சுக்கோங்க. If you go to apply for a driving license. ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க சொல்வாங்க. And they will ask you some get some certificate. மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க. Medical certificate. இப்ப வாங்கி கொடுத்த உடனே உங்களுக்கு லைசென்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. So after you get the provide the certificate, you'll get the license. ஒரு 20 வருஷம் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருவாங்க. So they will give about 20 years span. 40 years தாண்டன உடனே, and once you become 40, அதுக்கு பிறகு 5 வருஷம் தான் தருவாங்க. Afterwards they will give only for 5 years validity. Yeah. Why? கண்ணு சரியா இருக்கானு ஒரு சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க. You have to get a test a certificate for your eyes. ஏஜ் போக போக வருஷம் குறஞ்சிட்டே வரும். சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்ணு தெரியாம ஓட்டனானே எப்படி இருப்பான்?
So as your age increases, the validity of the certificate will decrease because they will have, they want to ensure that you have a proper eyesight to drive. Adubola. Likewise. Onakkha fitness irukkan pagaradukaga, indha kristava paadhila onala teliva odamudida illiyan pagaraduke, indha marudalikkraya illiyangra oru test saagara varaikku vandukiteerukku. Adhala than chala viswasigal last minute vidukranga paranga, annikitha onakkha test. So you have to have undergo a fitness test every time, every moment in the Christian life, even until the last moment you have to undergo this test. Odane ninga solluvinga, yen adai anumadikka vendum? Immediately you will say, why should the Lord permit this? Appadi alla. It's not so. Onakkha nee oru periya saint mari theriyum, ana onnu nee onakkulla evlo kora irukkengradha nee kandupidikkanum. So to your eyes you might appear to be a saint, but you have to find out what is shortfall in your life. வியாதி வர்ற வரைக்கும் நீ தெய்வீக சுகத்தை அடிச்சு பேசி தூக்கிடலாங்க. வியாதி வந்த பிறகு நிக்கிறதுக்கு பேரு தான் என்னது? தெய்வீக சுகம். Until the time that you fall sick, you can speak boldly about divine healing, but until when the sickness comes and then that's the test of standing in faith. ஏன் தேவன் ஜனத்தை சிறுமைப்படுத்தினார், வனாந்தரங்களில் நடத்தினார்? So why did the Lord afflict the people and lead them? வனாந்தரத்தில் ஏன் அவர்களை நடத்தினார்? அதுக்கு உபாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? And what do we read in Deuteronomy? நீ உன் இருதயத்தை அறியும்படியாக, உன்னை நீயே அறிந்து கொள்ளும்படியாக நான் இந்த பாதையில் உன்னை நடத்தினேன் என்று கர்த்தர் சொல்றாரு. The Lord says that to know your heart, that you might know yourself, I've led you in this path. உபாகமம் 8:2. Deuteronomy 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஓ இருதயத்தில் உள்ளதை யார் அறியணும்? நீ அறியணும். ஆஹா, நான் ஒரு பலவீன, இந்த விஷயத்துல நான் இவ்வளவு நாள் கவனம் இல்லாம இருந்துட்டேன் அப்படிங்கறத உன்னை நீ புரிஞ்சுக்கணும். You should first of all understand what is weak in your heart, and therefore you have to understand that I am weak in this aspect and I have to correct it. மத்தேயு 26:34ல அவன்ட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, எப்பா நீ உன்னுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நீ ஒரு விஷயம் இல்ல, நீ 3 விஷயம் கூட மறுதளிச்சிருவ அப்படின்னு அவன்ட பேசுறாரு. Matthew's Gospel chapter 26:34, the Lord very clearly says that your standard is very weak, not just once but 3 times you will deny. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சில தான் இருக்கு, எதுல இல்ல? பலத்தில் இல்லங்கறத கர்த்தர் அவனுக்கு சுட்டி காட்டுறார். The Lord pinpoints to him saying that your Christian life is only in words but it's not in strength. அடுத்த வசனம் தான் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் மரிச்சாலும் என்ன செய்வேன், மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. But in the next verse he says that even if I have to die I will not deny. ஆனா அவருக்கு தான் தெரியும் இவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு. But only God knows what was his standard. அது அவன் புரியிறதுக்கு தான் அவன் அதை மறுதளிக்கிற பாதையில கொண்டு போறாரு. So that is why that he might understand, the Lord takes him to the path of denying. ஒரு சிலர் எல்லாம் பாருங்க, மத்தவங்களை பயங்கரமா குற்றம் சாட்டுவாங்க. So some people if you find they will find fault with others, accuse others. வேற ஒண்ணுமே வேண்டாம். There is no need anything. இங்க தூங்கிட்டு இருக்கிற ஆளை பார்த்த உடனே நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் டென்ஷன் ஆகும், எவ்வளவு பிரசங்கம் இந்த மாதிரி பண்றாரு, இந்த ஆள் இப்படி தூங்குறான், பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு நினைப்பான். So when some person is sleeping during the message, he will say, pastor is speaking like this but this person is sleeping. ஒருத்தர் வந்து சொன்னாரு அந்த YMCA மீட்டிங்ல. One person came and told me in YMCA meeting. YMCA meeting la vandu oru thar sonnaru. So one person came in the YMCA meeting and told me, ayya oru thar en kitta vandu ukkandrana avanu oru vishwasi dhaan. So one person came and sat by me and he was a believer. Eppa vandu ukkandano பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அந்த செல்லத்தான் நோண்டிட்டு இருந்தா, இவனை பார்த்தே எனக்கு தேவ சமூகமே கெட்டு போச்சு. So from the time he came and sat down he was only fidgeting with the phone, so I seeing him I lost the presence of God. அதுபோல likewise இப்ப சபையில தூங்கிட்டு இருக்கங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ச்சே என்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு தூங்குறானே அப்படி தட்டுவீங்க. தட்டி ஒரு 2 நிமிஷத்துல அது எங்க வந்துக்கும்? இவன் போயிடுவான், அவன் தெளிவா உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிருவான், பாதியில விட்டதுல இருந்து அவன் பிடிச்சிருவான். So you will say that pastor is speaking like this and he will just wake up the other person. The moment you tap the spirit of slumber will come into you and the other person will be clear. பாதிவர் எப்படினா, most of them are like this. மத்தவங்க பிள்ளைகள் எல்லாம் குறை சொல்றது, அவன் பாவம் பிள்ளை அங்க நிக்குது, அங்க போன் பண்றான், இங்க நின்னா, அவ பிள்ளை அங்க, அந்த பொண்ணு அங்க நின்னுச்சு, அந்த பையன் அங்க நின்னா, இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ரிவர்ஸ்ல வருது, யாரு? இவன் பையன் அங்க நின்னா, இவன் பொண்ணு அங்க நின்னான், இதுதாங்க வரும். Many are complaining about others' children, saying that this boy is standing there, he was speaking over phone, and this girl was standing there and doing like this. So but later on whatever they spoken reverses and come back to the own children. 1.5 மணி நேரத்துக்கு 1.5 நேரம் YMCA-ல ஒரு பிரசங்கம் பண்ணாரு, அந்த 1.5 மணி நேரமும் இவன் செல்லுலயே தாங்க உட்கார்ந்திருந்தான். For about 1 hour and 45 minutes he was preaching and all this 1 hour 45 minutes he was just playing with the phone. கடைசில எல்லாரும் எழுப்பி விடும்போது தான் இவன் எங்க வச்சான் செல்ல, பாக்கெட்ல வச்சான். Finally when everyone was asked to stand up, it was that point in time he put his phone in the pocket. அன்னைக்கு தான் சப்ஜெக்ட் என்னது? That day the subject was, நான் எழும்பி நின்று உன் எல்லைகளில் எல்லாம் பரிசுத்தம்னு சொன்னனா அதை கேட்டான் பாஸ்டர், அதுக்கு பிறகு உள்ள காமன் நடந்தாங்க அழுதான்.
So pastor, that day I told that, so all your boundaries should have holiness. After hearing this, he cried for about 15 minutes. அப்ப அவர் சொன்னாரு, கடைசிலயாவது அழுதானே புண்ணியத்துக்கு, ஒன்னே உக்கா மணிநேரம் செல்லல் விளையாண்டவன், இப்பமாவது தெளிவாகி போனானேன்னு சந்தோஷப்பட்டேன். So I rejoice saying that at least at this last moment he was sanctified and he went with crying. மறுதலித்தல் என்பது உனக்கும் எனக்கும் கடைசி வரைக்கும் தேவனும் டெஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. யாரு வைப்பா? பிசாசு இந்த டெஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பான். So until the point of death for you and me, the Lord will keep this test of denying. Even the devil will conduct this test. நீ 99 மார்க் எடுத்தால் அந்த ஒரு மார்க்லயே நீ விட்டுருவியான்னு சொல்லி அதுலயும் அந்த மறுதலிப்புக்கு பிசாசு வந்து நிப்பாங்க. So even if you score a 99% yet for at least this 1% will you not fail, the devil will try to keep a test for that. ஆனா நீ கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ மறுதலிக்க கூடாது. But even if you have a little strength, you should not deny. நீ மறுதலித்தால் என்ன நடக்கும்? If you deny, what will happen? இங்க நீ மறுதலிச்சிரலாம். You can deny here. நீ மேல போய் நிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, உன்னை மறுதலிப்பார். But when you go and stand before the Lord in the presence of God, the Lord will deny you. மத்தேயு 10:33. Matthew 10:33. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இங்க நீ எத்தனை தான மறுதலிக்கிறியோ தெரியாது, ஆனா பரலோகத்துல அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்த உடனே பிதாவுக்கு முன்பாக குமாரன் நம்மை மறுதலிக்கிறார், இவனை தெரியாது, வேண்டாம், இவனை நான் பார்த்ததில்ல, அக்கிரம செய்யக்காரன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வர்றதுக்கு காரணம் இந்த உலகத்துல நீ ஆண்டவரை மறுதலிக்கிறாய். So today, for whatever reason you might be denying, but still when you go to the kingdom of heaven, there the Son of God will deny you before the Father, saying, I do not know him, he is a worker of iniquity. And therefore whatever activities of denial that you do in this earth will reflect directly in heaven. இதை குறித்து பவுல் என்ன பேசுகிறார்? What does Saint Paul say about this? 2 Timothy 2:12. Chapter 2, 12th வசனம். The 12th verse. 2 Timothy 2:12. 2 Timothy 2:12. அவருடைய கூட பாடுகளை சகித்தோம், ஆனால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நீங்க அவரை மறுதலித்தீங்கன்னா அவரும் உங்களை மறுதலிக்கிறார். If you deny him, he will also deny you. அதனால தான் மறுதலிக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். Therefore in the aspect of denying we should be very careful. உங்களுடைய தாய் தகப்பனை நீங்கள் மறுதலிக்க கூடாது. You should not deny your parents. சபையை நீங்கள் மறுதலிக்க கூடாது. You should not deny the church. சத்தியத்தை நீ மறுதலிக்க கூடாது. You should not deny the truth. ஒருவேளை நீங்க மறுதலித்தா முதல் உங்களுக்கு வர விளைவு என்னன்னா தேவ குமாரன் உன்னை மறுதலிப்பார். So first of all, if you deny, the first thing that will happen to you is the Son will deny you. இரண்டாவது, secondly, மறுதலித்தால் நீ ஒரு பொய்யன் என்று சொல்கிறது. If you deny, you are called a liar. மற்றொன்று, நீ மறுதலித்தால் நீ தான் ஒரு அந்திகிறிஸ்து என்று பைபிள் சொல்லு. Thirdly, the Bible says if you deny, you are the antichrist. யாரும் கண்ணத்துல எல்லாம் கை வைக்காதீங்க, கப்பல் எல்லாம் இங்க உங்களுக்கும் கவடையாது. நல்ல தெளிவா பைபிள் டைரி பேனா கூட உள்ள வரணும், இல்லைன்னா வரப்படாது. So come with the Bible, with pen and notebook. இல்லையா, பை ஹார்ட் பண்ற ஆளுன்னா அப்படியே உட்கார்ந்திருக்கணும். So if you are a person who can by heart, you have to stand stood firm. முதலாம் யோவான் 2 Timothy 2:22-23 வசனங்களை பார்க்கும் பொழுது, 1 John 2:22-23, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is mentioned there? ஒருவன் கிறிஸ்துவை மறுதலித்தால் அவன் பொய்யன். If a man denieth Christ, he is a liar. குமாரனை மறுதலிக்கிறவன் அந்திகிறிஸ்த். He that denieth the Son, he is antichrist. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. And who that denieth the Son, the Father, he does not have the Father. அந்த ரெண்டு வசனத்துல மூன்று குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. In these two verses, three accusations are made. ஒருவன் இயேசுவை மறுதலிக்கும்போது அவன் பொய்யன் என்றும், அவன் அந்திகிறிஸ்துவாகவே மாறுகிறான் என்றும், அவன் குமாரனை பிதாவை உடையவன் அல்ல என்றும் வேதம் குறை கூறுகிறது. When a person denieth Lord Jesus Christ, he becomes a liar, he is called the antichrist, and he does not have the Father or the Son. அப்ப மறுதலித்தல்னா என்ன? So what does it mean by denying? நீ அந்த சத்தியத்தின்படி ஜீவிக்காததுக்கு பேர் என்னது? மறுதலித்தல். Failing to live according to the truth that you have heard, it's denying. நீ அறிந்த சத்தியம், நீ கேட்ட உபதேசம், நீ படிச்ச வசனம், தேவன் உனக்கு கொடுத்த அபிஷேகம், இவைகளுக்கு அப்பாற்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைக்கிறதுக்கு பெயர் மறுதலித்தல். So setting your life apart from the truth and the doctrine that you have heard and the anointing that you have received, that is called as denial. இப்ப பேதுரு எப்படி மறுதலிக்கிறாரு? Now see how Peter denies. அவர் வந்து ஒரு பெண் கேக்குறா. So he is a woman asked. உன் பேச்சு அந்த கலிலேயனுடைய பேச்சுக்கு என்ன செய்து? Your speech is very much similar to the speech of the Galileans. உடனே அவன் என்ன சொன்னா? Immediately he said, அவனா யாரு கலிலேயன், யாரு? Who is that Galilean? அந்த மனுஷனை எனக்கு தெரியாதே. I don't know that person. எப்படிப்பா சொல்ல முடியும்? How can you say that? எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இவனையும் தேடி வந்து திருப்பி ஊழியத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார் பாருங்களா. But sir, the Lord brought him back to the ministry and gave him the ministry. That's a great marvel. யோசிச்சு பாருங்க. Look at him. டைரக்டா சொல்றேன், இவனை எனக்கு தெரியவே தெரியாது, இவனை அப்படியே சொல்றான்.
He made an abrupt denial saying that I do not know him at all. அடுத்த ஒரு சோதனை. Next another trial. அதுல என்ன சொன்னா? There he said, இந்த மனுஷனை நான் அறியேன். I do not know this man. எப்படி இருக்கும்? எவ்வளவு சிம்பிளா தூக்கி அடிச்சான் பாருங்க. See how simply he has just thrown him away. அடுத்து மறுதலி போறது. Then again the third one. திருப்பியும் சொல்றான். Again he says, நான் அறியேன். I do not know. அது பாருங்க, இவனுக்குனே ஒரு சேவல் அங்க நிக்குதுங்க. And there was one soldier waiting for him. அச்ச உடனே கத்திச்சு. Immediately it grew. சரித்திர ஆசிரியர் சொல்றா. So historian say. அதுக்கு பிறகு பேதுரு பெரிய பயங்கரமான ஊழியக்காரனா மாறிட்டாருன்னு வெச்சுக்கங்க. So later on Peter became a great minister of God. ஆனா எப்பல்லாம் சேவல் கூவுதோ படபடன்னு ஆயிடுவானா யாரு? But whenever the call was ஊழியம் செஞ்சாலும் கூட நிழல் பட்டா எல்லாரும் சுகமாகறாங்க, தொட்டா சுகமாகறாங்க. ஆனாலும் இந்த எவனையாவது சுகமாகற நேரத்துல கூட கொக்கரக்கோன்னு சின்ன படபடபடன்னு ஆயிடுவான் அவனுக்கு. போச்சு, என்னவோ நடக்குது. Of course he was a great minister of God, so when people see touch his shadow or touch him, immediately they are healed. But whenever he does the ministry of healing also, when he hears the cock crow, immediately he'll be troubled. டெய்லி காலையில நம்ம வீட்ல ஒரு கொக்கரக்கோ வச்சிருக்கோம், ஒரு அலாரம். So every day morning we have a cock crowing, that is alarm. கத்துதா? Is it crowing? உங்களுக்கு படபடபடன்னு அடிக்குதா? இல்ல சீப் பீசஸ் எதுக்கு சும்மா சும்மா அடிச்சுட்டு இருக்கீங்க? இவன் தான் அலாரம் வச்சுட்டு படுத்ததே. ஆண்டவரே காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன எழுப்பி எழுப்பிடுங்க ஆண்டவரே, நான் எழும்பி போயிடுவேன் ஆண்டவரே, நான் ஜெபிச்சிருவேன் ஆண்டவரே, எல்லாம் சொன்னதெல்லாம் இவன் தான். இப்ப அதை அடிச்ச உடனே அது என்ன சொல்றான் அதை பார்த்தே? சத்து தூங்க விடாம தடுக்குது, அவ்வளவுதான். He was the one who was setting up the alarm saying, Lord, wake me up early in the morning, I should pray, I should do this and that. But when the alarm goes, then they will say that, oh, get away devil. மூணு தரம் மறுதலித்தான். Three times it denied. இது எத்தனை நாள்? On what day? எத்தனை நாள்? So how many days? எத்தனை நாள்? How many days? ஒரே நைட்டுக்குள்ளங்க இது நடக்குதே. 12 வருஷத்துக்குள்ள நடக்குதுங்க. Within 12 hours it happened. இப்படி கணக்கு போட்டு பாருங்க. Just calculate that this 12 வருஷத்துக்கு into 3 போடுங்க. நீங்க எத்தனை வருஷம் விசுவாசி, எவ்வளவு மறுதலிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. So just calculate as 12 into 3 and 12 hours into 3 and how many years believers you were and just calculate. யோசிச்சு பாருங்க. Just imagine. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி மறுதலிச்சிட்டு நம்மளும் பைபிளை தூக்கிட்டு திருப்பி வந்துட்டே இருக்கோம். So today how many of us deny likewise and carry the Bible along? மறுதலிப்பவன் பொய்யன். So he the denier is a liar. மறுதலிப்பவன் அந்திகிறிஸ்து. He the denier is an antichrist. மறுதலிப்பவனை பிதாவுக்கு முன்பாக நான் மறுதலிப்பேன். So he the denier before the father will I deny. மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. He the denier does not have the father. யூதா 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read the fourth verse of Jude, யூதா 4வது வசனத்தில, in the fourth verse of Jude, அவனே அந்த மறுதலிக்கிறவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கே? What is mentioned about them that deny? ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு எதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவெளியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. எப்படி வசனத்தை அப்படியே ட்ரிப் பண்ணுவாங்க? They just topple the words of God. கிருபையை புரட்டுவது. And they topple the grace. இவர்கள் யார்? Who are they? பக்தியற்றவர்கள். They are ungodly. பக்கவெளியாய் நுழைகிறவர்கள். And they are the one who enter through the side. ஆக்கினைக்கு உட்படுகிறவர்கள். And they are into condemnation. இவர்கள் தேவனை மறுதலிக்கிறார்கள். These people deny God. அப்ப மறுதலிக்கிறவன், கிருபையை புரட்டுறவன், பக்கவெளியாய் வருகிறவன், பக்தியற்றவன். So therefore the one that denies, the one who creeps in unawares and one who is ungodly, he does not. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது. Therefore the Bible says, மறுதலியாதே. Do not deny. நாம யோசிச்சு பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விசை ஆண்டவரை மறுதலித்திருப்போம். So let us consider how many times have we denied in our life. மறுதலிக்கும் போது அடுத்து ஒரு பாயிண்ட், மறுதலிக்கும் போது, when you deny once again, பரிசுத்தத்தை மறுதலிக்கிறோம். We deny holiness. நீதியை மறுதலிக்கிறோம். We deny righteousness. மறுதலிக்கும் பொழுது பாவத்துக்கு விடுதலையை கொடுக்கிறோம். So when we deny, we also set a deliverance the sin. அப்போஸ்தலர் 3:13-14 பார்க்கும் பொழுது, Acts of the Apostles chapter 3 verses 13 and 14, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்தீர்கள். So you have denied the holy and righteous one. நீங்கள் மறுதலித்ததனால என்ன நடந்தது? Because you denied, what happened? ஒரு கொலைபாதகன் விடுதலை செய்யப்படுகிறான். So a murderer is being delivered. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? நீ பரிசுத்தத்தை மறுதலிக்கும் பொழுது பாவம் உனக்குள்ள விடுதலை பெற்று தலைவிரிச்சு ஆடும். So when you deny, then sin is delivered from you and it becomes very gigantic. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்னைக்கு வாழ்க்கையில மறுதலிப்பு என்பது எப்படி எல்லாம் நடக்குது? Today this denying or the process of denying, இதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We got to understand this properly. அங்க அந்த சபை சொல்லுகிற சபையை பத்தி சொல்லியிருக்கு, மறுதலியாமல் என் வசனத்தை நீ கைக்கொண்டபடியால். So about the church it is mentioned that because you have kept my word and not denied. நீ மறுதலிக்கிற ஒவ்வொன்றும் அவருடைய நாமத்தை மறுதலிக்கிறது. So whenever you deny, you're denying his name. அதாவது மறுக்கிறது. Or you are rejecting his name. எனக்கு தெரியாது. You say that I do not know. உனக்கு தேவியோசனம் சத்தியம் தெரியாது. So you do not know the truth.
விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு தெரியாது. You do not know how you should keep the faith. மனைவி அடிக்க கூடாதுன்னு தெரியாது. You do not know how you should not beat your wife. அடுத்த மனைவியோடு தவறு செய்ய கூடாதுன்னு தெரியாது. So you do not know that you should not commit mistake with other's wife. CSA காரணக்கே தெரியும். Even the CSA person knows. 10 கட்டளை தெரியாதா? Do not know the 10 commandments. இந்த 10 கட்டளை தான் நாம சரியா ஃபாலோ பண்ணாலே நம்ம பெண்டிகாஸ்ட். So only if we follow the 10 commandments we are the right Pentecostal. ரொம்ப தெளிவா இருக்கு அந்த 10 கட்டளை. So very clearly it is mentioned about the 10 commandments. அதுக்கு காரணம் அவங்க அதை பின்பற்ற முடியல. The reason is they are unable to follow. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? அந்த அன்பு இல்ல. There is no love. அதனால தான் கிறிஸ்து வரும் பொழுது நீ தேவனத்தில் அன்பு கூறு இதெல்லாம் clear பண்ணலாம்னு சொல்றாரு. So that is why when Christ came he said that you love God all these things shall be set free. உங்களுக்கு என்ன தெரியாது? What you do not know. இப்ப நான் இறங்கி நான் கீழ உட்கார்ந்துட்டு இப்ப போட்டி விட்டனா இப்ப 100 பேர் பிரசங்கம் பண்ணுவீங்க. மறுதலித்தில பத்தி பாஸ்டர் சரியான வசனம் சொல்ல தரவில்லை நான் இந்த வசனம் சொல்லுகிறேன் அப்படிமா. So if I sit down about 100 people will come forward to preach about denial, you say the pastor does not know this verse but I will teach about this verse. என்ன உங்களுக்கு காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாம் யாரு போதகராக இருக்க வேண்டியவர்கள். So you are supposed to be teachers. ஒரு செகண்ட்ல உங்களால பேச முடியும். You can speak in a moment. ஆனா but மறுதலித்தில தெரிஞ்ச பிறகு நம்ம மறுதலிக்கிறோம் அதான் பிரச்சனை. So but having known about denial we are still denying. நீ என்னை மூன்று தடவை மறுதலிப்பாய் அப்படினு சொன்ன பிறகு மறுதலிக்க மாட்டேன் வார்த்தைய சொல்லிட்டு அதே மூணு தடவை நெஞ்சிட்டான் மறுதலிச்சிட்டான் அவன்தான் சீமோன். Yet being warned that he shall deny 3 times he said I will not deny but went again and he came denied all 3 times. வேதத்தை புரட்டாதே. Do not turn the scriptures. வசனத்தை புரட்டாதே. Do not turn the word of God. இரண்டாம் பேதுரு இரண்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 Peter chapter 2 when we read ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு கூட்டத்தை பத்தி அங்கே சொல்லி இருக்கிறது. It is mentioned about a group of people who deny வசனத்தை அப்படியே புரட்டறது. And they would just topple the words of God. வாசியுங்கள் 2 பேதுரு 2:1. 2 Peter chapter 2 verse 1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து வசனத்தை ஒருத்தன் ட்ரிப் பண்ணி பேசிட்டானாலே அதுக்கு பேர் என்னது? மறுதலித்தல். If a person is heretic in his words that means that he is denying. புரியுதா உங்களுக்கு? Do you understand? நான் சென்னையில இருந்து மதுரை போன போது So when I got transferred from Chennai to Madurai அண்ணாநகர் விசுவாசி அங்கிருந்து நான் மாறி போனேன் அதனால அண்ணாநகர் விசுவாசி மதுரைக்கு நீ பார்க்க வந்தாங்க. So but an Ananika believer he came to Madurai to visit me. அவங்க RC background உள்ளவங்க. So he was from a RC background. அவங்க க்ளோஸ் ரிலேஷன்ல உள்ள ஒரு பையன் 6 வருஷம் குருகுலுக்கு படிச்சிட்டு அப்பனா பட்டம் வாங்கிட்டு வெளிய வர்றாரு. So there was one of his close relative who studied theology and he was just secured the degree and came out. அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கறாங்க. And they also had ordained a feast for him. அவர் 6 வருஷம் பாஸ் ஆயிட்டார் அவருக்கு அதனால அவருக்கு என்னது குரு பட்டம் கொடுக்கறாங்க சின்ன பையன் தான். So of course he was a young boy but he has passed through the 6 years of studies and he has now secured the degree. அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க அட்டெண்ட் பண்ணிட்டு நீ நல்லா ஊழியம் செய்யணும்னா எங்க பாஸ்டர் வா ஜெபம் பண்ணு என்கிட்ட கூட்டி விட்டாங்க. So after he was ordained then he was brought to me saying that if you have to do the ministry well you have to be prayed of from my pastor and therefore he was brought to me. அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. I was speaking to him for some time. அதுக்கப்புறம் புரிஞ்சது இவன் பாஸ்டர் இவன் குரு ஆயிட்டானே என்ன ஆவறது இந்த சபைன்னு. It's only then after discussion I understood that if he becomes the leader of the church what will happen to the church. ஏனா அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துல. Because after little time he said பைபிள மட்டும் தான் பிலீவ் பண்ணணும் இல்ல டார்வின் தியரியை நீங்க சிந்திச்சு பாருங்க நானே. He said you should not believe only the bible but you should also contemplate Darwin's theory. டார்வின் தியரி என்ன சொல்லுது? What does Darwin's theory say? பைபிள் என்ன சொல்லுது? What does the bible say? மண்ணிலிருந்து மனுஷனை தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார் இது பைபிள். What the bible says is God created man out of the dust of the earth in his own image and likeness. அப்ப டார்வின் தியரி என்ன சொல்லுது? But what does Darwin's theory say? குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான். Man evolved from monkeys. இதை அக்செப்ட் ஏன் நீங்க வந்து சிந்திக்க மாட்டீங்கன்னா. He is saying what why don't you contemplate this? எப்படி RC சர்ச்சில் நீ இப்படி பேசுவியான்னு கேட்டேன். I asked will you speak like this in the RC church? ஒரு மாஸ்ல உனால இப்படி பேச முடியுமா? Can you speak in a mass like this? பேசலாமே அதுல ஒண்ணு தப்பு இல்லையா? He said I can speak there's no nothing wrong. அடுத்து டக்குனு இயேசு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார் பாருங்க அதுக்கு வந்தான். Then he said to this incident where Jesus Christ converted the water into wine. எல்லாரும் கால் கழுவுனாங்க இல்லையா? அந்த கால் கழுவும் போது கால்ல உள்ள அழுக்கு எப்படி மாறிடுச்சு? Everybody was washing their feet. அந்த கலர் டிஃபரண்டா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மாதிரி கொண்டு வந்து இந்த கால் கழுவுனது தான் திராட்சை ரசம் ஒன்னு அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒண்ணுமே புரியல. He gave a different interpretation. 6 வருஷம் படிச்சு மண்ணல்ல அள்ளி போட்டான் என்ன இப்படி பண்ணிட்டானே. So he was comparing the dirty water where the feet were washed into the grape and the into wine and therefore I was wondering what he had learned all these 6 years. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால ஒரு செய்தி கேட்டேன். So 2 or 3 days before I heard a news. வேத புரட்டுக்கு சொல்றேன் நானு. I'm just talking about these heresies or the stoning the word of God. யோபு சொன்னது
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். What Job said was the Lord gave and the Lord has taken away. அந்த வசனத்துக்கு மறுப்பு கொடுக்கறான். And he was refusing that word. 42ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே நான் அறியாமல் பேசிவிட்டேன் அதனால அது தப்பு. So for உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. The 42nd chapter. ஏன் பின்னால வாரீங்களா, வேற எங்கேயாவது உட்கார்ந்து அப்படியே பாத்துட்டு குழந்தைய பாக்குதா பால் குடிக்குதா எந்திரிச்சு போயிட்டானா பிஸ்கட் குடுக்கல இப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரயோஜனமே கிடையாது. In the 42nd chapter Job says that unknowingly I have spoken and therefore he is relating this to that verse. யோபு 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Job chapter 2 Job says that the Lord has given, the Lord has taken away. Praise be to the name of the Lord. In the first chapter யோபு 1:21 சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆனா 42ஆம் அதிகாரத்துல நான் நீசன், என் வாயை பொத்திக் கொள்கிறேன், நான் பேசினதெல்லாம் தப்புங்கிறார். அதனால இதெல்லாம் என்னது, 32 அதிகாரம் அவர் பேசினது அனைத்தும் தவறு அப்படிங்கிறான் பாருங்க. உடனே அதுக்கு ஒருத்தன் விசில் அடிக்கிறான், ஒருத்தன் கை தட்டுறா, நம்ம பாஸ்டர் சூப்பரா பேசிட்டாருன்னு நான் பார்த்தேன். ஆஹா, இதுக்கும் ஒரு விசில் அடிக்கிறானுங்க, அடிச்சாரு. எது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்கிறது என்னது தப்புன்னு போ யோபு ஒத்துக்கொண்டார்னா ரைட்டு. இது பின்னால போற சபை எப்படி போகும்? இப்ப குழந்தை எடுத்துட்டாருன்னா கத்தர் எடுத்தாருன்னு சொல்ல மாட்டான், சொத்தை எடுத்துட்டாரு கத்தர் எடுத்தாருன்னு சொல்ல மாட்டான், இது விசாசம் எடுத்ததுன்னு தான் சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவான். தேவனுடைய வசனத்தையே அப்படி ட்ரிப் பண்றது, யாராவது தயவு செய்து அப்படி யாராவது பிராக்டிஸ் பண்ணிடாதீங்க. So they are just toppling the word of God just like that. They are just relating the verses which Job spoke in the first chapter and the 42nd chapter and saying that what Job said in the first chapter he is disagreeing with his own statement, and people are clapping hands for that and whistling also for that. Mudiya pakkada ullukulla irukkira aaviyanavarai paar porthu solran avan da avan annan thambi illa jendam pesrai. So he one day ore aavila ullava. So the same people, person having the same kind of spirit, he said, do not look at the hair but look at the spirit of God inside. Dress oda color paakada pastor potirukra dress vandu design avadi minnudunga and light ketha maradha potu vara adhe vandu nikkranga idai paarkade ullukulla irukra aaviyana avar kodiyetchugirarna adu eppadi yetraru. So do not look at the garment he was wearing, because he was wearing glittery garments, shining garments, but the Lord spirit of God from inside is lifting up the banner. Idha paatha odane anga fluorescent color la vandirukadala ore visil ore kattadu pastor enna senjitaru namukku etha mari prasangam pannitaru. Looking at these people who were wearing fluorescent garments, they were very happy saying the pastor's preached according to our desire, and therefore they were shouting and whistling. Ella and gypsy mari kaadu madunna valandukittu control illama poigittu irukkira case kalla whistle adikran adde innikku dhaan sariyana prasangam. The people having hair like gypsies, they were just whistling saying that this is the right message today. Thavaru priyamanavargale, beloved ones, it's wrong. Nama vasanangala romba correct ah follow pananum. We have to follow the words of God as it is. Innikku nee poratirala samayathukku etha maradhaan alaga pesalanga. Today you might topple the words as you like, you according to the situation. Ha mele poi nikkamudiyade, but you cannot go and stand before the Lord. Adha oruthar sonnar, nyaya thirupula oruthar ukkara vechikitte 60 varshathukku avanukku panchayath panniyittu irukamaatare. So and the presence ku pona odane avanukku theriyum namakku chapter close mudinju pochu, inga nikkiradhukku namakku enna illa thagudhi illa nu. And edathukku pona odane and prasanname apdiye iluthu thalli kondu poi enga sethrom பாதவத்தை தள்ளி விட்டு போயிடு. So the Lord will not have time to discuss all 60 years issues with a person, and therefore a person of God says that when once a person goes to the presence of God, automatically the presence will give the judgment based on his life. நம்ம கவனமா இருக்கணும், we should be very careful. இப்ப சமீப காலமா இப்படிப்பட்ட போதகர்கள் எல்லாம் புதுசா நிஞ்சிருக்காங்க, full speedல வராங்க. So recently teachers like this have come up in full swing. நீங்க உட்கார்ந்தா கூட நீங்க ஆடாட்டே ஏதோ ஆடும், தசை ஆடும், அப்படியா அடிக்கிறான், டங்க 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 அடிச்சு ஆடி புள்ளித்து கொண்டு போய் உள்ள சொருவிட்டு போயிடுவான், அதோட இவன் முடிஞ்சு போனான். So even if you sit down, even if you do not shake, automatically your tissues. இவர்கள் கள்ள போதகர்கள், these are false teachers. அந்த வசனத்துல நீங்க போய் ரெண்டு பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வீட்ல உட்கார்ந்து நல்லா படிச்சு உங்க பையங்களை பொண்ணுங்களை படிக்க வைங்க. So please go home, make your children read through over and over again 2nd Peter chapter 2 the first 3 verses. ஒரு வசனத்தை ஒருத்த மாத்தி பேசிட்டானா அது மறுதலித்தல். If a person is heretic about the word of God, that is denying. எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when we turn to Hebrews chapter 6, அங்க என்ன சொல்லி இருக்கிறது, what is mentioned there? 6ஆம் அதிகாரம் 4 5 6 வசனங்களை பார்க்கும் பொழுது, when we read chapter 6 verses 4 5 and 6, ஒருத்த நல்ல ஸ்டாண்டர்ட் லைஃப்ல இருந்து, if a person having a standard life, விட்டு விட்டாலே அவன் தேவனை மறுதலிக்கிறவன். If he falls down from that level, he is denying God. அப்படி என்ன அர்த்தம்? What does it mean? ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறவன் அதை குறைச்சிட்டானா அவன் ஜெபத்தை என்ன செய்றான், தேவனை மறுதலிக்கிறான். A person who is used to pray for 1 hour now reduces the hour of prayer, that means that he is denying God. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஊழியம் செய்றவன் அந்த ஊழியத்தின் நேரத்தை குறைச்சா அதுக்கு பேர் என்னது, மறுதலித்தல். If a person தர்தானா
if a person ministers for 2 hours every day, but now he reduces the amount of time that he spends in ministry, then that means he's denying. Is it not right what I say? Padithu parunga. Please read. Hebrews 6:4-6. Hebrews chapter 6 verses 4, 5 and 6. Enanil oru tharam pragasippikkappattum parama eevai rusi paarthum parisutha aaviyai pettum தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. வேற யாரும் சிலுவையில் அறைய வேண்டாம். நீ எப்போ உன் ஜபத்தை குறைக்கிறியோ, உன் ஊழியத்தை குறைக்கிறியோ, உன் விசுவாசத்தை நஷ்டப்படுத்துறியோ, உன் பரிசுத்த வாழ்க்கையை நாசப்படுத்துகிறியோ, எப்போ உன்னுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ஆவிக்குரிய லைஃப்ல இருந்து நீ இறங்குறியோ, நீ மறுதளிக்கிறாய். தேவகுமாரன் என்ன செய்யறாய்? மறுபடியும் சிலுவையிலே. There is no need for others to crucify Lord Jesus Christ, but the moment that you decrease your prayer life, that you fall away from your faith, you fall away from your holy life, that means that immediately you are stepping down from your spiritual standard, thereby crucifying Jesus Christ on the cross. அப்ப நீங்க உலகத்தை பிரகாரமா நீங்க பாக்கும்போது, in the worldly state if you see, சைக்கிள் ஓட்டறவனுக்கு என்ன ஆசை இருக்கு? A person who wants to ride a bike cycle, what he desires, சொல்லுங்க அவன் ஜபம் என்னது? All his prayers are two wheeler போய் ஒரு வலியானவன் எல்லாம் நாய் அடிச்சு பேய் அடிச்சு விழுந்து விழுந்து எந்திரிச்சவங்க எல்லாம் இதெல்லாம் என்ன என்ன வேணும்? Four wheeler வேணும். A person going by two wheeler, he has fallen so many times, had met with accidents so many times. இது உலகம். He decides a four wheeler. அப்ப உலகத்திலே இப்படி டெவலப்ல வரும்போது உன்னுடைய ஸ்பிரிச்சுவல்ல உனக்கு ஏன் டெவலப் வர மாட்டேங்குதுன்னு கேக்குறா. So in the world, if the people look for development and increasement in their life, so why do you desire a development in your standard? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ குறையும் பொழுது நீ மறுதளிக்கிறாய். நீ தேவகுமாரனை சிலுவையில மறுபடியும் அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறாய் என்று எபிரேயர் 6:6 சுட்டி காட்டுகிறது. Hebrews 6:6 very clearly says when you depleting your spiritual life, that means crucifying Lord Jesus Christ and you're putting him to open shame. 1 Timothy 5:8 பார்க்கும்பொழுது, 1 Timothy chapter 5 verse 8 அங்க விசுவாசத்தை மறுதளித்தலை பத்தி அங்க பவுல் பேசுகிறார். There Saint Paul talks about the falling away of faith. விசுவாசத்தை மறுதளித்தல்னா என்ன நினைக்கிறாங்க? So what does it mean by denying the faith? மருந்து எடுக்கிறது விசுவாசத்தை மறுதளித்தல், அது ஒரு portion. Taking medicine is just one portion of denying faith. அது வந்து ஒரு உச்சகட்டத்தில் உள்ள ஒரு அனுபவம். So there is an experience of a sublime state. Divine healing என்கிறது ஒரு உபதேசத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தன்மை, இல்லாவிட்டா ஒரு முதுகு எலும்பு. So divine healing is a very important portion or the backbone of doctrine. ஆனா பேஸ் ஒன்னு இருக்கு. But there is something called as the foundation. ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. And there is a foundation. விசுவாசத்தை எப்ப மறுதளிக்கிறோம் முதலாவது? So when we first deny faith. மருந்து எடுக்காதனால விசுவாசத்தை மறுதளிக்கிறதுங்கிறது அது வந்து உச்சகட்ட அனுபவம். So taking medication and thereby denying faith is the last state. ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணி அழகா நடத்தலன்னா அவன் தான் யாரு? முதலாவது வாசிங்க 1 Timothy 5:8. 1 Timothy chapter 5 verse 8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான். உனக்கு ஒரு மனைவி இருக்கு, ஒரு புருஷன் இருக்கு, ஒரு 4 பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு, உங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், இத நீ விசாரிக்கணும். You have a wife, you have a husband, you have 2 or 3 or 4 children, and you have a brother, a sister, your parents, you have to inquire them. பையன் ஏன் ஸ்கூலுக்கு போகல? Why not the child go to school? பையன் ஏன் காலேஜ் போகல? Why did not the son go to school? ஏன் மார்க் குறஞ்சது? Why has the marks come down? ஏன் பொண்ணு ஒரு மாதிரி முழிக்கிறா? So why is the girl அவ ஏன் கரெக்ட் டைத்துக்கு போக மாட்டேங்கறா, கரெக்ட் டைத்துக்கு வர மாட்டேங்கறா? So why she is not going at the right time and coming back at the right time? ஏன் அவன் கரெக்ட் டைத்துக்கு தூங்க மாட்டேங்கறான், ஏன் கரெக்ட் டைத்துக்கு எழும்ப மாட்டேங்கறான்? So why he is not sleeping at the right time, why he is not waking up at the right time? ஏன் அவன் தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றான்? Why is he despising the presence of God? ஏன் தேவனுடைய காரியங்களுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல? Why is not giving the importance to the works of God? அவன் ஏன் நல்லா படிக்கல? Why is not studying well? ஏன் அவன் நல்லா வேலை பார்க்கல? Why is not doing his job well? ஏன் அவன் முகநாடி வேறுபட்டிருக்கு? So why is his countenance fallen? இது என்ன செய்யணும்? டெய்லி ஒரு தாய் ஒரு தகப்பன் கரெக்ட்டா பார்க்கணும். A father and mother should carefully watch this. அத விசாரிக்கணும். You have to inquire. என்னப்பா என்னாச்சு, உனக்கு இன்னைக்கு என்ன சம்பவிச்சது? Son, what happened today? What has befallen you today? ஒரு ராஜா தனக்கு தண்ணி உத்தரவனை பார்த்த உடனே சொல்றான், உன் முகம் வித்தியாசமா இருக்க, என்ன விஷயம் இங்க வந்து உட்காருன்னு சொல்றான். A king was looking at the servant who was pouring water and he said, why is your countenance fallen today, please come down, and he inquires. அன்னாளுடைய புருஷன் என்ன சொன்னான்? And what did the husband of Anna say? என்ன சொன்னான்? What did he say? நீ ஏன் சாப்பிடாத இருக்கிறாய்? Why are you not eating? நீ ஏன் கலங்குகிறாய்? Why are you troubled? சாப்பிடலன்னு செத்தா போயிட போது விடு. So without eating he is not going to die.
இப்படிதான் நீங்க உலகத்துல. That is how the world is today. இல்ல உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு, வந்தானே வரட்டும். Your husband has come. இல்ல சாப்பாடு குடுக்கலையா, போட்டு சாப்பிடட்டும், கை இருக்கு இல்ல. Will you not serve food? No, he is having hands, isn't it? Let him eat. Is it not so? Tamil Nadu la enna solra, what do they call in Tamil Nadu? Kallanalum kadavan pullanalum purushan. Stone or grass, it is the husband. Ipa yaar appadi la solra? Today people, do they say that? Vanda va varada poide. If you wish you come, otherwise you just go your way. Church liye paakalam ivanga moonji eppadi maarittu vandi leri poranga. In church itself we can witness how people's countenance change when they go by two wheeler. Oru naal oru ipa samivathula oru edathila kelvi patta. So recently I heard a news. நீ பாஸ்டர் பேசி விட்டாரு. ஒருவன் தன் சொந்த வீட்டாரை தன் குடும்பத்தாரை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன். So if a man provide not for his own house, especially for his own family, then he has denied the faith and is worse than an infidel. அது ஆண்டவரை மறுதலிக்கிறது தான் காண்பிக்கிறது. It is similar to denying God. விசுவாச ஜீவியத்தை மறுதலிக்கிறது காண்பிக்கிறது. Denying faith life it shows. நீ பேசணும். You should speak. வருத்தங்கள் வரலாம். There might be griefs. சில மனக்கசப்புகள் வரும். There might be bitternesses. உடனே அதை என்ன செய்யணும்? Immediately. உடனே என்ன செய்யணும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால நீ உன்னுடைய கிளியர் உன்னுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க. You got to settle all your problems before the sun goes down. That's what the Lord says. நல்லா கவனிச்சுக்கங்க. You have to pay attention. உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சாயங்காலத்துக்குள்ள கிளியர் பண்ணனும். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிரச்சனைய நைட் 10 மணிக்குள்ள கிளியர் பண்ணனும். என் படுக்கையில நான் யாரை தேடினேன்? ஆத்தும நேசரை தேடினேன். So by the desk you have to settle your personal problems, all your spiritual problems you have to settle before 10 o'clock before you go to bed, because in my bed I sought for my beloved. ஒரே நாள்ல நீங்க 10 ட்ரிப் மன்னிப்பு கேட்டாலும் தப்பே கிடையாது. So in the same day if you ask 10 times pardon to God, that's okay. அந்த மன்னிப்பு கேக்குற அந்த இதயத்தை நீங்க பாதுகாத்துக்கணும். But you have to keep this mind, retain this mind of asking forgiveness. ஒருவேளை அப்படி கேட்டவங்க சொல்வாங்க, நீங்கள் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், என்னிடத்தில் கேட்க வேண்டாம். அப்படிப்பட்ட பயங்கரமான செயல்லாம் நம்மட்ட இருக்கறாய். And there are certain saints who will say that you ask for pardon from the Lord, do not ask from me. உன்ட உள்ள பிரச்சனையை உன்ட வந்து சொல்லும் பொழுது நீ பெரிய மேதாவி மாதிரி எல்லாம் பேசப்படாது. நீ உடனே சொல்லணும், நானும் அதிகமா பேசினதால தான் நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க, சாரி அப்படின்னு நீ உடனே ஒண்ணு எரிஞ்சுக்கணும். முந்தி போய் கிளியர் பண்ணிக்கணும். When they come and ask pardon to you, you should not speak like as though you are a brilliant, excellent person. But when they say, you have to also say that because I spoke like this, you have reverted like this. முதல்ல மன்னிப்பு கேட்கிறவன் தாழ்மையுள்ளவன். The first person who asks pardon is humble. முதல்ல மன்னிப்பு கேட்கிறவன் தெய்வீகமுள்ளவன். The person who asks pardon first is முதல்ல மன்னிப்பு கேட்கிறவன் கிருபையுள்ளவன். The person who asks pardon first is gracious. வந்து பேசட்டும் பார்க்கலாம். Let him come and speak to me. Let's see. அவன் வரவே மாட்டான். He will never come. அப்ப நீ என்ன பண்ணுவே? Then what will you do? உடனே நீ சொல்லுவே, அவன் தப்பு செஞ்சதனால வர மாட்டேங்கறான் அப்படிமே. உடனே அதுக்கு நீ அவன தான் குறை சொல்லுவே. So you will again find fault with him, saying that because he has committed the sin. குடும்பத்தை விசாரி. You have to inquire your family. உன் பிள்ளைகளை விசாரி. You have to inquire your children. என் தம்பி மார்க்கமே, what is happening? எங்க போன? Where have you gone? இன்னைக்கு வேலையே நீ வேலை வெட்டியே பாக்குறது இல்ல. நீ எதுக்கு காலையில Dress பண்ணிட்டு வெளிய போற? So you are not doing any job, then why are you? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்.
நான் கேக்குற க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லணும். You have to answer the questions that I ask. வேலைக்கு போறது இல்ல. You're not going to காலேஜுக்கு போறது இல்ல. You're not going to college. கோயிலுக்கு போறது இல்ல. You're not going to church. இந்த மூணு இடத்துக்கும் போகாத ஒரு ஆளு எனக்கு, நீ மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளியர் அப்படியே போட்டு வண்டி எல்லாம் போட்டு உங்க அம்மா அம்மா பெட்ரோல் கொடுத்து அனுப்புறான் ரோடு சுத்துறதுக்காக கிளம்புற பெந்தகோஸ்காரா. So all these three places you're not visiting, but why are you dressing up like a bridegroom and you are just taking the vehicle, filling up fuel and roaming around? ஒண்ணு படிக்க போ, you have to either study இல்ல வேலைக்கு போ, or go to work இல்ல தேவசமுத்துக்கு போ, or go to the presence of God. இந்த மூணுக்கும் போலனா வீட்ல குளிச்சு பறப்பிட்டு வீட்ல உட்கார்ந்து முழங்கால போடு. So if you do not go to these three places, you have to stay back on knees at the home. ஏன் பறப்பிட்டு வெளிய போற? Why are you going out? ஏன் சுத்துற? Why are you roaming around? நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. So எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு, என்ன பண்றது? So everyone has this problem. வீட்ல ரெண்டு மூணு இப்படி இருக்கு, என்ன பண்றது? There are two or three in the house. சில பிரதர்ஸ் குடும்ப தலைவர்கள் கூட வேலைக்கு போறது இல்ல, ஆனா கரெக்டா இதுக்கு பிறப்பு வெளியே வந்துருவாங்க. So certain believers, even the head of the family, they do not go to work, but at the right time they will start, get ready and come out. தயவு செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் சொந்த குடும்பத்தை விசாரிப்பாயா? Therefore in the spiritual life you have to inquire your own family. 2 Timothy 3 அதிகாரம் 5 வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Timothy chapter 3 verse 5 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is mentioned here? தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறார்கள், அதின் பலனை மறுதலிக்கிறார்கள். They put on the form of godliness but deny the power thereof. அது என்ன தேவ பக்தியின் வேஷம்? What is the form of godliness? மீச தாடி எல்லாம் எடுத்துறது. Is it remove shaving of your moustache? பரிசுத்தினுடைய ஒரு பேஸ். White and white is not holiness, it is just the base of holiness. அது சரியா சொன்னா ஜெயஜீவித்தினுடைய அடையாளம்னு சொல்லலாம். In other words we can say that that is a sign of victorious life. அதே நேரத்துல white and white போட்டு நீ வந்து அதனுடைய பலனை மறுதலிக்க கூடாது. At the same time wearing white and white you should not deny the power thereof. நகைய கலத்திட்டேன்னு சொல்றதனால நீ பரலோகம் போய்டுவன்னு நினைச்சிர கூடாது. Do not think that because you remove the jewels you will go to heaven. நகைய கலத்துற ஆனா வீட்ல பயங்கரமா சண்டை போடுறியே. But you are removing the jewels but you are fighting at home. மீசை எடுத்துட்ட மனைவியை பயங்கரமா அடிக்கறியே. You remove the mustache but you are beating up your wife. சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நான் விசுவாசிக்கிறேன். I believe that you will understand the point that I am making. அதாவது நீங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை போட்டுருக்கீங்க, அதனுடைய பலனை நீங்க விட்டுட்டீங்க. Therefore you have put on the form of godliness but you have denied the power thereof. நீ ஓடி ஓடி உழைக்கணும். You have to run around and labor. தேவ பக்தியினுடைய வேஷத்தை போட கூடாது, தேவ பக்தியினுடைய பலனை தரிப்பிக்கணும். You should not put on the form of godliness, rather put on the power of the godliness. நீ தேவிய சுகத்துல நிக்கணும். You have to stand for divine healing. சத்தியத்துல உபதேசத்துல நிக்கணும். You have to stand in the truth and doctrine. அந்த பலனை நீ மறுதலிக்க கூடாது. You should not deny the power thereof. நான் அதனால தான் போற கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிரசங்கம் பண்ணேன். That is why a few days back I Job 29 ல Job 29 அவர் என்ன சொல்றாரு? What he says? தேவன் என்னை காப்பாற்றி வந்த அந்த நாட்களின் சீர் இருந்தால் நலமா இருக்கும், அதே போல தேவன் என்னை ஆசீர்வதித்த அந்த செல்வ நாட்களின் சீர் இருந்தாலும் நலமா இருக்கும். So he says that the days wherein the Lord blessed me or preserved me and the days of prosperity which the Lord has blessed me with, if it is there, that is fine. ஒருத்தன் தீர்க்கதரிசன் சொல்றான், a man prophesied, நல்ல அபிஷேகத்துல நிரம்புறான், he was filled with mighty anointing, பட் ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த தேவ பக்தி என்ன இல்ல, வேஸ்டா போயிடுது. So but he says that he has 3 lakhs debt, then the godliness is in vain. அதே நேரத்துல நல்ல வசதி வாய்ப்பு காரு நல்ல பணம் பொருள் இருக்கு, அபிஷேகமே இல்ல, அதுவும் failure model. At the same time he is having all kind of riches, all kind of property, and but still he does not have anointing, then there is no use of abhishekam irukano aashirvadam irukano. You should both have anointing as well as blessing. Yesaya thirkadasam solli irukirathu, un pillaigalin mel illavada un sandhanathin mel en aaviyum oothuven aashirvadathiyum oothuven. That is why the prophetic book of Isaiah, it is mentioned that upon your children, upon your descent, I will pour out my spirit as well as my blessing. 2 Timothy 3 adhigarathil neenga paakumbodhu, 2 Timothy chapter 3 1st adhigarathu 1st vasanathilirundhu 5th vasanam varaikku 19 o 20 o paavangal sutti kaatapattirukkirathu. Verses from 1 to 5 it is mentioned about opposed 13 faults. Nee deva bhaktin vesatha potittu indha paavangal ellam ulla vechikitteena adinude belane nee marudhalikkirai. So if you put on the form of godliness and having these faults within you, then you are denying the power. தீத்து 1st chapter 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, Titus chapter 1 verse 6 அங்கே அறிக்கை உண்டு கிரியை இல்லை. And there is confession but no works. ஒரு தேவனுடைய பிள்ளை அறிக்கை செய்யிறது மட்டுமல்ல, a child of God not only should make confession, அது செயல்ல வரணும், but it should come in their action. இன்னைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல. Today many do not have such a life. 1:16 சொல்லி இருக்கிறது, 1:16 says தேவனை அறிந்தோம் என்று அவர்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். They profess that they know God. ஆனால் கிரியைகளினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். But in their works they deny him. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? What kind of people they are? அறுவருக்கப்பட்ட
நம்பத்தக்கவர்கள், எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்கள். And unto every good work reprobate. எவ்வளவு தெளிவா வசனம் சொல்லுதுன்னு பாருங்க. See how clearly the word of God professes. தேவன் எங்களுக்கு ஆண்டவர் தெரியும், வசனம் தெரியும், சபை தெரியும், பாஸ்டர் தெரியும், இதெல்லாம் கரெக்ட், ரொம்ப ஈஸியான சொல்லக்கூடிய வார்த்தைகள். So they can very easily say that I know God, I know pastor, I know the church, I know the word of God. These are very easy things. ஒருவேளை கடந்த காலங்களிலே பயத்தினாலோ சூழ்நிலைகளிலோ நீங்கள் ஆண்டவரை மறுதலித்திருக்கலாம். Perhaps during the past is because of fear or because of situations you might have denied God. இந்த மறுதலிக்க வைக்கிறதுக்கு இன்னொரு சக்தி இருக்கு. And there is another power for this denying. அதுதான் ஆசீர்வாதம். That is blessing. அப்படிதானே? Is it not so? நம்ம விசுவாசிகள்ல ஒரு சிலர் வந்து நார்மலா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கறா. So our believers, as long as they are normal, they are okay. 10000 ரூபாய் சம்பளம் வாங்குறது அவங்க பாத்தீங்கன்னா கரெக்ட்டா கூடத்துக்கு வந்துறாங்க. When they earn about 10000 rupees salary, they will come to the meeting regularly. அதே சம்பளம் 1 லட்சம் மாறிச்சுனா இவனை காணுமே. But when the salary becomes 1 lakh, they are missing. நம்ம ஜெபிக்கிறது எப்படி தெரியுமா? Do you know how we pray? ஆண்டவரே, வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபம் எல்லாத்தையும் எடுத்துருங்க ஆண்டவரே. எங்க ஜனங்க செழிப்பா மாறணும் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இப்படிலாம் நம்ம ஜெபிச்சா இவன் சரன்னு போறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறாங்க. So we are praying that all the penury, all the poverty, all difficulties, all the problems and debts of the people, it should be removed. Our people should be blessed and prosperous according to your word. But once they are blessed, they are disappearing. That is why in Proverbs, Solomon says, Chapter 30 verse 9, So lest I be full and deny saying, who is Lord? Every day. பணம் ஜாஸ்தி ஆயிட்டாலும் நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனை தாங்க. So if money abounds, that is a problem for our people. நான் ஒரு விசுவாசிய பார்த்து கேட்டேன். I met a believer. ரொம்ப பெரிய பணக்காரனா மாறிட்டான். So ரொம்ப வசதியாளவன. He was a very rich person. அது எப்படி சொல்றது? How can I say that? அவனுடைய சொத்தை கவர்மெண்ட் முடக்கிடுச்சுங்க. The government has taken away his property. யாருடைய சொத்தை? Whose property? நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஆளு. I will talk about this person. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கறேன். I've told about this person. அதாவது நான் ஒரு வீட்டுக்கு போனேன், ஹாஸ்பிடல் சீட்ல இருந்தேன். அவன் ஒண்ணுமே இல்லாம இருந்தா, திருப்பி நான் போகும்போது அந்த கன்வென்ஷனையும் அவன் தான் நடத்தினா அப்படின்னு சொன்னா. Have I told you about this person? When I went to his house, it was a half piece of sheet and there was not even a mat to sit down, but later on he conducted a convention itself. ஆனா ஒரு டைம் வந்தபோது ரைடு வச்சு, சிபிஐ ரைடு வச்சு, மொத்த சொத்தையும் அவருக்கு இருந்த 700 ஏக்கரோ 800 ஏக்கரோ அவ்வளவும் பிளாக் ஆயிடுச்சு, செத்தும் போயிட்டான். But later on, when the time came in, about 800 acres of land that he possessed, it was the Lord gave him so much of wealth. பயங்கரமான, அளவுக்கு அதிகமான வசதி. So exorbitantly he was blessed. ஆனா அத கரெக்ட்டா அந்த ஆள் என்ன செய்யல, பிள்ளைகளுக்கு மனைவிக்குன்னு செட் பண்ணாம வச்சு கடைசியில எல்லாம் பினாமிலேயே பாதி போய் ஒண்ணும் இல்லாம போயிடா. He did not நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுமில்லாத ஒரு கண்டிஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. So he did not allocate it properly to his wife and children, but he has kept everything in binami name, and therefore he was had to lose everything. Now his children have absolutely nothing. ஆனா நான் ஒரு நாள் அவன்கிட்ட பேசும்போது, one day when I spoke to him, இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமேன்னு சொன்னேன். I was giving ideas saying you could have done like this and that. நான் அப்படி செய்யறது இல்லையா, என் மைண்ட பணத்துக்கு பின்னால போக விட கூடாதுன்னு நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். So he said I was just keeping my mind under control that it should not go behind money. நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன்னா, நான் பணம் இருக்கு சொத்து இருக்கு ஆனா என் மைண்ட் எதுல போயிடும், ஒருத்தனுக்கு இப்ப அவனை கூப்பிட்டா என்ன சொன்னா? Now when they called, what they said? சொல்லுங்க நம்ம ஆளுங்கள. What did they say? கல்யாணம் கட்டினவன கூப்பிட்டாங்க விருந்துக்கு வாப்பா. நான் என்ன சொன்னா? நான் இப்பதான் கல்யாணம் கட்டிருக்கேன், நான் வரவே மாட்டேன். இப்படியே பின்ன பின்னால போனவெல்லாம் நம்ம சபையில பாதி பேர் இருக்கா. A person is கல்யாணத்தோடு சபையை விட்டு போனவன் தான். With wedding they disappear from the church. When you called them they said I just got married, I am just busy. இன்னொருத்தன் சொன்னா நான் மாடு வாங்கிட்டேன். The other person said I purchased an ox. மாடு வாங்கினா கோயிலுக்கு வர கூடாதா? பால் கறந்துட்டு 24 hours பால் கறந்துட்டு இருக்கற. Does it mean that when you purchase an ox you should not come to the church? Are you milking for 24 hours? அதுக்கு தண்ணி காட்டணும், அதை பார்க்கணும், எங்க அம்மா பார்க்கல, என் மனைவி பார்க்கல, நான் தான் பார்க்கணும். நீ மாடோடே போய் மாடவே அவன் என்ன பிரயோஜனம்? பரலவும் வரணும் இல்ல. அதுக்கு தான் உனக்கு எதை கொடுத்தாரு? உனக்கு ஜீவனுக்கு எதுவாக ஜீவாதாரமாக எதை கொடுத்தாரு? இதை கொடுத்தாரு. அஞ்சு ஏறு மாடு வாங்கிட்டு இவன் எங்க வரமாட்டேன்ட்டான்? இன்னும் 100 மாடு வந்தா? He has purchased about 5 buffaloes and he is not able to come to church, giving so many excuses and reasons. The Lord has given it as a sustenance for his family to run. But when the Lord blesses him with 100 oxen or buffaloes, what will happen?
இன்னொருத்தனுக்கு ஒரு நிலம் வாங்கியிருந்தான். Other person purchased a piece of land. அகத்தியமாக அதை போய் பார்க்க, அது எங்க ஓடியா போயிருது, அங்க தான இருக்கு. So will the land run away? I have to urgently go and visit the land. தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மறுதலிக்காத. Do not fail for deny the presence of God, not giving importance to the presence of God. நான் சொல்றேன், weekly ஒரு 7 hours யாருக்கு ஒதுக்கு? தெய்வத்துக்கு ஒதுக்கு. Weekly 7 hours you have to set aside for the Lord. Morning 3 hours. Morning 3 hours for service. For 2 hours காத்திருப்புட. 2 hours for the tarrying meeting. 2 hours Bible study. 2 hours for the Bible study. இந்த மூணையும் நீ கரெக்ட்டா பண்ணு. You have to do it properly. இந்த ஒவ்வொரு ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கு. Because each and every one has different content. ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவன் இருக்கு, அத தான் நான் சொல்ல வரேன். So in each and every meeting there is separate life. சபை கூடலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். He that forsaketh the assembling of the church is cursed. அப்ப சபை கூடலுக்கு வந்துட்டா எது போயிருது? உன்னை விட்டு சாபம் போயிருது. When you come to the assembling of the church, curse is automatically gone away. Okay, கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு? அங்க விடுதலை உண்டு. For where the spirit of God, there is liberty. அப்ப காத்திருப்புட்டதுக்கு வந்தா உனக்கு என்ன கிடைச்சிருது? விடுதலை கிடைச்சிருது. When you come to a tarrying meeting, you get deliverance. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை அறியும் பொழுது ஜீவியத்தில் உனக்கு விடுதலை கிடைச்சிருது. He shall know the truth and the truth shall set you free. Therefore when you come and know the truth, there is deliverance. Brothers prayer போ. You go to brothers prayer. அப்ப அதுல என்ன இருக்கு? What is there? சொல்லுங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. So how goodly and pleasant it is for brethren to dwell together in unity. Go to fasting prayers. அங்க போனா நீ என்ன நடக்கும்? If you go there, what happens? இந்த பிசாசு, இந்த ஜாதி பிசாசு எதனால தான் போகும்? உபவாசத்தினும் ஜெபத்திலும் தான் வெளியே போகும். This kind of devil does not go out except for prayer and fasting. 4 மணி ஜெபத்துக்கு போ. So you go to 4 o'clock. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. He that seeketh early in the morning shall find me. Every morning his grace is new. நைட் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. You pray 1 hour for the night times. இயேசுவோடு 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? Can't you not stay awake with Jesus? சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம் என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray for 1 hour that you enter not into temptation. அப்ப ஒவ்வொரு ஜெபத்திலும் என்ன இருக்கு? Therefore, each and every prayer, ஒரு ஜீவன் இருக்கு. There is different life. அதத்தான் நீ கரெக்ட்டா பண்ணணும். That is what you have to do regularly. நீ ஒண்ணுமே பண்ணாம சண்டே மார்னிங் சர்வீஸ் only. So if you do not do anything but you come only for Sunday morning service, அப்ப உன்னையும் கொண்டு போய் பரலோகத்துல ஒரு நாள் விட்டுட்டு 6 நாள் நரகத்துல விட்டா ஒத்துக்குவியா? So if they take you to heaven and leave for one day and the rest 6 days they put you into hell with you, will it be okay? அப்படிதானே? Is it not so? தவறு. It's wrong. தேவனுக்கு அந்த டைத்தை நீ கொடுங்க. You got to offer the time to God. அந்த தேவனுக்கு அந்த டைமை கொடுக்கும் பொழுது தேவன் உனக்கு டைம் தருவார். When you give the time to God, God will give his time to you. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. That is what the Bible says. அவர்களுக்கு கிரியை உண்டு. பரிபூரணம் அடைறதனால ஒரு சிலர் என்ன செய்றாங்க? தேவனை மறுதலிக்கிறார்கள். And therefore they have their work and therefore certain people deny God for this purpose. உபாகமம் 28:47 பாக்கும்போது Deuteronomy 28:47 அங்க சொல்லி இருக்கிறது. It is mentioned there. நீ பரிபூரணம் அடைந்திருக்கும் பொழுது. So when you are in fullness. நீ தேவனை துதித்து மகிழ்ச்சியோடும் களிப்போடும் நீ அவரை சேவிக்கணும். இல்ல உனக்கு அது வியாதியா மாறும். So you have to praise God and with joy and gladness you have to worship God, otherwise it will become a sickness. உபாகமம் 28:47-48 சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கொஞ்சம் பலன் இருக்கோ அதிக பலன் இருக்கோ மறுதலியாதே இருந்தால் திறந்த வாசல் உண்டு. And the open gate is before unakku janathai taruven. And I will give you people. Unai sodhanaikku thappu vippen. I will cause you to escape temptation. Unakku oru kireedam undu. There is a crown for you. Naan unnai thoonaakkuven. I will make you a pillar. Enude naamathai naan unmeyil eluduven. So I will write my name upon you. Idha yaarukku kodukapatta vaakuthatham? And this is the promise given to whom? Marudhiliyamal irukkiravanukku devan kodukkira vaakuthatham. This is the promise which God gives to them that deny God. Adhu sariyana vidhathila velangikollanum. You have to understand this properly. Unakku konja balam irundhum nee enude naamathai marudhiliyamal. So because you had little strength, yes, you did not deny my name. நீ உன்னை காத்து கொண்டபடினா. Because you have kept. நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். I place before you an open door. சத்துருக்களின் பிடியில் இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களை நான் உனக்கு தருவேன். So I will give you the people who are in the hands of the clutches of the devil and enemies. பூச்சக்கரத்தில் உள்ள மனிதர்களுக்கு வருகிற சோதனையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். So I will cause you to escape the temptation which shall come upon the world. உனக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. You have a crown. உன்னை என் ஆலயத்திலே தூணாக மாற்றுவேன். I will make you a pillar in my temple. என்னுடைய நாமத்தை தேவனுடைய நாமத்தை நான் உண்மையில் எழுதுவேன். I will write my name, the name of God on you. எல்லாரும் கண்களை மூடுவோம். So let us all close our eyes. இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் அவரை நேசியுங்கள். Today you love God once again. மறுதலித்து போன பேதுரு மறுபடியும் அவரை நேசி
நேசிக்க ஆரம்பித்தான். Peter who denied and left God, he once again started loving him. உன் சகோதரனை நேசி. You love your brethren. நீ அவருடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கைக்கொள். So you do not deny his name but keep his word. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. மூணு தரம் மறுதலித்த உடனே. Three times after denying. அந்த சேவல் கூவினது. And the cock crew. அவனுக்கு உடனே வெளிய வந்துட்டாங்க. Immediately he came out. அந்த மறுதலிக்கிற பிரசன்ஸ் விட்டு வெளியே ஓடியே வந்துட்டான். He ran out of the presence which denied. எந்த சூழ்நிலையில அவனுக்கு அந்த மறுதலிப்பு நடந்ததோ பைபிள் சொல்லுகிறது அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடி வந்தான். So the Bible says that in whichever situation he would deny, he ran out of that place. இங்க போனா அந்த பொண்ணு வர்றா. So if you go to this place. இங்க வந்த போர்ச்சேவகன் வர்றான். In this place another soldier. இன்னொருத்த வந்து சொல்றான். And there was another person. இப்ப எங்க போனாலும் அவன மறுதலிக்கிறதுக்கு அந்த அந்த climate அப்படி தான் மாறுது. The scenario in such a situation wherever he goes there he has to deny. அந்த சேவல் கூன உடனே. But when the cock crew. பேதுரு அங்க இருந்து வெளியே ஓடி வந்து மறுதலித்தின் நிமித்தம் அவன் மனங்கசந்து அழுதான். Peter ran out of that place and because he denied he cried bitterly. இதுதான் இயேசு அவனை தேடி வர வைத்த அனுபவம். So this is the experience of him say, making Jesus. எல்லார கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us all close our eyes. ஒருவேளை உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில பல சூழ்நிலைகளில நாம் தேவனை வசனத்தை சபையை சத்தியத்தை உபதேசத்தை கிருபையை அபிஷேகத்தை பல விதங்களில நாம் மறுதலித்திருக்கலாம். So perhaps in our life due to situations due to fear because of so many things through doctrine the word of God and the work of God the faith of God we might have denied due to various reasons. உன்னுடைய வெளியரங்கமான இல்லாவிட்டால் உன்னுடைய மறைமுகமான ஒவ்வொரு தோல்வியினுடைய அர்த்தமும் மறுதலித்தல். So the meaning of every failure either outwardly or inwardly the reason is denial. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? How many of you agree this? ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு மீறுதலும் தேவனை மறுதலித்தினுடைய அடையாளங்கள். So every failure every sin every transgression is a sign of denying God. நான் என்ன எனக்கு ஏவுதல் என்ன கிடைக்கு தெரியுமா? So do you know what I get? மூணு தரம் மறுதலித்த உடனே யார் கூவினது? So three times after denial who crew? நான் சொல்றேன் இப்ப சேவல் கூவிக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். நான் ஒரு மணி நேரமா இந்த சேவல் கூவிக்கிட்டே இருக்கு. So for about 1.5 hours the cock was crowing now. மணிக்கணக்கா கூவிக்கிட்டு இருக்கு. For hours together. நீ மறுதலித்த சூழ்நிலை விட்டு வெளியே வா. You come out of the situation where you denied. ஒரு வசனம். One word. அப்படி முழங்கல்ல இருங்க. Just kneel down. மத்தேயு 26:75. Matthew 26:25. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is mentioned there? அவன் வெளியே வந்தான். He came out. அப்படி என்ன அர்த்தம்? What does it mean? அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்தேனா நீ அங்க இருந்து மறுதலிச்சிட்டே தான் இருப்ப. So if you stay in the same situation you will stay in the same condition. அதே பெண் வருவா? அதே பெண் வருவாள். The same damsel will come. நீ அவனோடு இருந்தாய். And you are with him. இன்னொருத்த வருவா நீ இவனோடு இருந்தாய். And the person will come and say you are with him. இன்னொருத்த வருவா உன் பேச்சு அப்படியே இருக்குது. And the person will say your language is similar. நீ அதுல இருக்கிற வரைக்கும் மறுதலித்து 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 நீ அதுலயே அழிந்து போயிடுவாய். As long as you stay in the same place you will keep on denying and you will die and perish. இப்ப வேதம் என்ன சொல்கிறது? But now the word of God say. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். எங்க இருந்து வெளியே வந்துட்டான்? So where he has come? மறுதலிக்கிற சூழ்நிலையிலே அந்த இடத்தை அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் விட்டு வெளியே வந்துட்டான். So he came out of the environment from where he denied God. அந்த இடத்துல நீ இருக்கிற வரைக்கும் மறுதலிச்சிட்டு தான் இருப்ப. As long as you stay in that place you will keep on denying. விடு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப விடு. You leave the friendship. நீ ஒரு இடத்துல மீட் பண்றியா அந்த இடத்தை இனிமே அந்த இடத்துக்கு போகாத. The place where you meet do not go to the place again. தேவ சித்தமில்லாத இடத்துல நீ நிற்கும் பொழுது தேவ சித்தமில்லாத இடத்தோடு நீ மனிதர்களோடு சேரும் பொழுது தேவ சித்தமில்லாத இடங்களில் நீ உட்காரும் பொழுது தான் இந்த மறுதலித்தல் வருகிறது. The place where which is not the will of God where you stand where you sit and where you meet people that is where the denial comes. நீ மறுதலிக்கிற அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வா. You come out of the situation whereby you deny. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல அழு. Today you cry in the presence of God. ஆண்டவரே நான் உம்மை மறுதலித்து விட்டேன். Lord I have denied you. உம்மை சபித்து விட்டேன். Lord I cursed you. உங்களை தெரியாதுன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. Lord I swear saying I do not know you. எவ்வளவு பெரிய துரோகம். What a treachery. ஒரு பச்சை துரோகியா மாறி போயிட்டேன். Lord I become a traitor Lord. என்னை நீ மன்னியுன் கேளு. Please pardon me you ask. இனிமேல் நான் உம்மை நேசிப்பேன் சொல்லு. You say going forward I will love you. இன்னைக்கு இந்த வசனத்தை நீ இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது. Today as you hop into these words. உனக்கு கொஞ்சம் பலனை கர்த்தர் தர போகிறார். The Lord is going to give you a little strength. அந்த கொஞ்சம் பலன் கூட இல்லாதனால தான் நீ மறுதலிச்சிட்ட. And because you didn't have the little strength also you denied. இனிமேல் going forward. நீ ஒருபோதும் மறுதலியாத இருக்கிற அந்த கொஞ்சம் பலன் இப்போ இந்த அபிஷேகத்துல உனக்குள்ள வர போகுது. By now this anointing a little strength is going to come into you whereby you will never deny again. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். I'll ask you a question. ஆண்டவர் அந்த கொஞ்சம் பலன்
அந்த பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த அந்த கொஞ்ச பலனை இன்னைக்கு எனக்கு தந்தா, நான் சாகிற வரைக்கும் இனிமேல் தெய்வத்தை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றவங்க உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. And those who say that the Lord, the little strength which the Lord has given to Philadelphia, if he would give it today to me until the death, until my last breath, I will not deny God. Pray, please raise your hands. அந்த பிலதெல்பியா சபைங்கிறது ஒரு மனிதன் அல்ல. Philadelphia church is not one person. அங்க ஒரு பெரும் கூட்டம் ஜனங்கள் இருந்தார்கள். There was a large multitude of people. அந்த எல்லா ஜனத்துக்கும் அந்த கொஞ்ச பலன் இருந்தது. But all the people had the little strength. அந்த கொஞ்ச பலத்தலயே கர்த்தர் மறுதலிக்காம நின்றார்கள். And with the little strength they stood firm for God. ஆண்டவரே, ஆண்டவரே, Lord, அந்த பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த அந்த கொஞ்ச பலனை எங்க குலவட்ட சபைக்கு கொடுங்க ஆண்டவரே. Lord, the little strength which you give to Philadelphia church, please give it to our Philadelphia church. எனக்கு தாங்க ஆண்டவரே. Lord, please give it to me. என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. Give to my wife, my husband, my children, Lord. அந்த கொஞ்ச பலனை எங்க ஊழியக்காரங்களுக்கு தாங்க. Lord, give the little strength to our workers. எங்க சபையில வர புதிய ஆத்துமாக்களுக்கு தாங்க. Give it to our new souls to our church. எங்க சபையில வாலிப பையங்களுக்கு, பிள்ளைகளுக்கு தாங்க. Give the little strength to our young brothers and sisters in the church. பின்மாற்றத்திலும் தோற்று போயும் விரக்தி அடைந்து கிடக்கிற என் சபை ஜனங்களுக்கு இந்த கொஞ்ச பலனை தாங்க. People who are in backsliding or in wretched condition and in weariness, give them the little strength, Lord. இப்பொழுது கொஞ்ச பலன் கிடைக்கிற ஒரு நேரம். Now is the time you have to receive the little strength. ஆனா நீ எடுத்த முடிவுல நிக்கணும். And you have to stand from the end. அந்த கொஞ்ச பலன் தாங்க ஆண்டவரே. Oh, give me that strength. நான் ஒருபோதும் உம்மை மறுதலிக்க மாட்டேன். Oh, never will I deny you. இன்னைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகம் தர போகிறார். The Lord is going to grant you an anointing today. அந்த அபிஷேகத்துல அந்த கொஞ்ச பலன் உனக்கு இப்ப உள்ள வர போகுது. In the anointing, the little strength is coming. நீங்க மறுதலித்ததை உணர்ந்தீர்கள். You realize that you're denied. அதோடு நீங்க போயிட கூடாது. You should not go. இன்னும் மறுதலிக்காம இருக்கிறதுக்குரிய அந்த gift-ஐ நீங்க பெற்றுக்கணும். You should receive the gift that you will not deny going forward. அதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கமே. That is the purpose, intention of this message. நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படினு உங்களுடைய நிலவரத்தை உணர்த்துகிறது முக்கியமல்ல. It is not important that you should be convicted and condemned of your state that you deny. இனிமேல் இந்த சூழ்நிலை வந்தா நீ ஜெயிக்கணும். அதுக்குரிய கிருபையோட தான் உன் வீட்டுக்கு அனுப்பணும். Once again, if the similar situation comes, you should overcome. You should go back with that grace to overcome. எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? How many of you want this message? ஒருபோதும் மறுதலியாத கிருபை. Lord, give me the grace that I will never deny again. நீ மறுதலிக்க மாட்டாய். You will not deny. உன் சந்ததியும் தெய்வத்தை மறுதலிக்காத. Your progeny will not deny God again. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு நீங்கள் திரும்பி போங்க. You have to receive such a gift and not again go back. ஒரு 2 நிமிடம். For 2 minutes. முழங்கால் போட்டு ஆண்டவரே, ஒருபோதும் உம்மை மறுதலியாத அபிஷேகம் தாரோ. Neither will say, Lord, give me the anointing that I will not deny again. இன்றைக்கு நீ நல்ல ஒளிவு மரத்தில் ஒட்ட வைக்கப்படுகிறாய். Today you are grafted in the good olive tree. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? நீ இன்னைக்கு ஒட்ட வைக்கப்படுகிறாய். Today you are grafted. ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். Spirit of God is speaking with you. நீ தனித்திருந்தாய். You are staying alone. அதனால உன்னுடைய ஜீவன் உனக்குள்ள இருந்து வேலை செய்து நீ தோற்று போனாய். That is why the life within you was working, but yet உன்னை இந்த காலை வேளையில் இந்த 12:10 க்கு கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கிறார். This morning around 12:10 PM the Lord is grafting you with Christ Jesus. நீ கிறிஸ்துவின் ஜீவனுக்கும் சாரத்துக்கும் நீ பங்காளியாய் மாறுகிறாய். So you're going forward with Christ. The life of Christ and power of Christ will work in you. Kadabaka 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 kadab
ஹல்லேலூயா. நான் அல்ல நீரே தெரிந்தெடுத்தீரே என்று உன்னை நம்பினான். நான் அல்ல ஒருபோது மறுதலியாத ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் அண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்து மறுதலியாமல் நின்றவர்களை சேர்க்க இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் அண்ணுவோம். அந்த நாளுக்கு என்று வசனம் கேட்ட எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியும். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாம் போய் மரணத்தில் சேரும் பொழுது நமக்காக ஒரு திறந்த வாசலை தேவன் கட்டிடுகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் அண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் அண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் அண்ணுவோம். தொடர்ந்து அவர்கள் ஜெருக்கி கேட்டிருக்காங்க. எல்லா காரியங்களையும் ஜெயத்தோடு நடத்தி தர வல்லமையுள்ள தேவனாருக்கு உடையாத சூத்திரம். இந்த வீட்டில் அந்த காலவேளிலும் நீர் எங்களோடு பேசினதான கத்தாவை கிருபையுள்ள வசனங்களுக்கு எங்களை முற்றுமாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆசியாவில் ஏழு சதை இருந்தாலும் பிள்ளைடேந்தியா சதை ஒரு குறவு கூட புத்தகங்கள் காணப்படாதபடி நிறைவாக காணப்பட்டது என்று அறிகிற ராஜா ஆண்டவரே கத்தர், இந்த நாட்கள் கத்தாவே சகோதர சிநேகத்தில் நாங்கள் கத்தாவே நிறைத்திருக்க கத்திரிகளை செய்யா ஜெரிக்கிறோம். தேவன்பினால் நிறைந்து இந்த உலகத்தையும் ஜீவத்தையும் செய்ய நீர் எங்களுக்கும் எங்களுடைய ஜனத்துக்கும் உதவி செய்யா ஜெரிக்கிறோம். எங்கள் அன்பு மாயமற்றதாய் காணப்பட கத்திரிகை செய்யா ஜெரிக்கிறோம். இந்த அன்பு வாடாது அழியாது மாசற்றதாக இருக்கிறது கத்தா. எம்மை போல மாறும்படியாக அழைக்கப்பட்ட நாங்களும் கூட எங்கள் அன்பின் பரிவர்த்தனைக்கு நேராய் வளர திருவை இறக்கம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாவீதின் திறவுகளை உடையவர், ஆண்டவரே பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவராக இருக்கிறவருக்கு தாவே சொல்லுகிறான் சொல்லப்பட்டிருக்கிற தாவே சத்தியத்தை மறுதளியாமல் இருக்கிறவர்கள் கத்தாவை குறித்துக்க தாவே ஆண்டவரே சத்தியத்தின்படி ஜீவிக்கும் போதுக தாவே ஆண்டவரே இந்த விசுவாச பாதையில் பரிசுத்தமான ஜீவியத்தில் எவ்வளவோ காரியங்களில் நாங்கள் மறுதளித்திருக்கிறோம் கத்தாவே. அதை குறைவிட்டங்களாம் தயவாய் மன்னித்து இந்த நாட்களில் தேவனோடும் அவருடைய அன்போடும் ஆண்டவரே இணைக்கப்பட்டவர்களாய் கத்தாவு ஆண்டவரே மறுதளித்த எல்லா காரியங்களையும் தயவாய் மன்னித்து நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனா புதுப்பிக்கிற தேவனா எங்கள் மத்தியில் கடந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்டதான வசனத்தின்படி உங்களுடைய அன்பினாலும் நிறைந்து கத்தாவே ஆண்டரே சத்தியத்துக்கு சாட்சியாய் நிலைநிற்க கத்தர் கிருவை இறக்கம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். மறுதளியாமல் கத்தாவை கை கொண்டு சத்தியத்தை கை கொள்ளும்போது
பிறந்த வாசலை வைத்திருக்கிறீர்கள் தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவ கிரீடத்தையும் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குகிறீர். ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் தருகிறார். தேவனாக இருக்கிறீர். மகிமையின் தேவன் சீக்கிரமாய் மகிமையில் வீடப்போகிறது. ஆண்டவரே, மகிமையிலே வெளிப்படும் போது நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட தான கத்தாவை மறுதளிப்பு காணப்படாதபடி சத்தியத்துக்கு சாட்சியின் தூண் ஆதாரமாக உன்னை உத்தமமாக ஜீவித்து வருகைக்கு ஆயக்கப்படக்கூடிய செங்கியா ஜெயிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிறதான ஆம்பூர் பவனி சீசேஷ கூட்டங்கள் எல்லாம் கத்த பொருட்படுத்தி செய்யும். வாரத்தில் நடக்கிறான எல்லா ஊழியங்களையும் கத்தடி ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி செய்து ஆண்டவரே வருகைக்காக ஆயத்தப்பட ஒரு ஆயத்தத்தின் வேலையை நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் செய்ய முடியா திருவேல கரங்களை தாட்டி தருகிறோம். சகல பரிசுத்தாமுடைய ஆராதனையை பொருட்படுத்த தயவுக்காய் சோத்திரம். நடக்கிறதான ஊழியங்கள்லாம் கத்த பொருட்படுத்தி செய்யும். நாமத்தை மயப்படுத்த எல்லா துதிகரணையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்மை உள்ள சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.